இங்கே பெரியவருடைய சாப்பாடு இருக்கு இல்லையா, அந்த சாப்பாட்லேயும் நெய், ஒரு கரண்டி கீரை, ஒரு முட்டை நெய், இதை வைத்து அன்னைக்கு அவர் பரிமாறுகிறார். பெரியவரும் பிசைஞ்சு ஒரு வாய் சாப்பிடுகிறார். என்னன்னு தெரியல, அன்னைக்கு அவ்வளவு ருசியாக இருக்கு. அவர் என்ன பண்ணுவார்னா, போட்டதை அப்படியே ஒரு நாலு வாய் சாப்பிட்டுட்டு கையை அலம்பிட்டு போய் மத்தியானம் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட். அப்புறம் அவருக்கு இருக்கவே இருக்கு மற்ற பணிகள் எல்லாம். எத்தனையோ பேர் வர்றாங்க, அவங்கள எல்லாம் பார்க்கணும், அவங்க குறைகளை கேட்கணும், அவங்களோட பேசணும், நிறையா கடமைகள் இருக்குது. அவருக்கு நிறைய லெட்டர் வந்திருக்கு, அதுக்கு பதில் சொல்லணும், எப்படியோ இருக்குது. அதனால் ஒரு அரை மணி நேரம் அப்படி மத்தியானம் சாப்பிட்டுட்டு போய் படுப்பார். அன்னைக்கின்னு பார்த்து அந்த சாப்பாடு இருக்கு இல்லையா, அவர் வந்து ரொம்ப வேகமாக சாப்பிட்டுட்டார். ஏன்னா அவ்வளோ ருசியாக இருந்தது. உடனே அதை போட்டார் இல்லையா, அவர் வந்து பெரியவா இன்னும் கொஞ்சம் போடட்டுமா அப்படின்னு கேட்ட உடனே போடுன்ட்டார். இன்னொரு கரண்டி போட்டு திரும்ப நெய் விட்டு திரும்ப கீரை அதையும் பிசைஞ்சு சாப்பிட்டுட்டார். திரும்ப இன்னொரு கரண்டி. அவருக்கு ஒரே சந்தோஷம், பெரியவா இப்படி சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இன்னைக்கு கீரை ரொம்ப ருசியாக இருக்கு, கீரை ரொம்ப ருசியாக இருக்குது, உன் கைக்கு மோதிரம் பண்ணி போடணும் அப்படின்னு சமையல் செய்த அந்த பர்ஜாரகரை பாராட்டுகிறார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம், போய் எல்லார்ட்டையும் சொல்கிறார், இன்னைக்கு பெரியவா எப்படி சாப்பிட்டா தெரியுமா, வழக்கமாக ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி தான் எடுத்துப்பார், இன்னைக்கு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டார் அப்படிங்கிறார். இப்போ மறுநாளும் ரொம்ப அக்கறையாக அதே மாதிரி சாதம் கீரை நெய் சமைச்சு போடுறார். முதல் நாளை விட இன்னைக்கு இன்னும் ரெசியாக இருக்கு. பெரியவர் என்ன பண்ணுறார், என்னடா நேற்றை விட இன்றைக்கி இன்னும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் நிறைய சாப்பிட்றார். இந்த வழக்கமாக சாப்பிட்றத விட கூட சாப்பிட்றார். இவருக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். இப்போது மூன்றாவது நாள், மூன்றாவது நாள் சாப்பிட்றதுக்கு முந்தி அவர் என்ன பண்ணுவார்னா, அவரை தரிசனம் பண்ண வர்ற அத்தனை பேருக்கும் பிரசாதம் கொடுப்பார். தீர்த்த பிரசாதம் கொடுக்கறது, குங்கும பிரசாதம் கொடுக்கறது அப்படின்றது வழக்கம். எது இருக்கோ தன்கிட்ட வர்றவங்களுக்கு அதை கொடுப்பார். ஒரு பெரிய வரிசையை நிற்கும், எல்லாரும் வரிசையில் வந்து அவரை வணங்கி அவர் முன்னால் விழுந்து வணங்கி அவர் கொடுக்கறத வாங்கி கொண்டு போவார்கள். அன்றைக்கி அந்த மாதிரி ஒரு வரிசை வரும் பொழுது எல்லாருடைய கை இருக்கு இல்லையா, எல்லாருடைய கையிலையும் ஒரு பைய, அந்த பையுக்குள்ளே கீரை இருக்கு, ஒரு கீரை கட்டு. வர்றவர்கள் எல்லாம் பெரியவர் முன்னிலையில் இப்படி, இப்போ நான் இப்படி தான், நான் தான் உட்காந்துருக்கேன், நான் தான் பெரியவர், வர்றவங்க இப்படி சேவிக்கிறாங்கன்னா அந்த கீரை கட்டை இப்படி மேலே வச்சுட்டு விழுந்து சேவிச்சுட்டு அந்த பையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ நான் பார்த்துடுறேன்ல, ஒருத்தர் கொண்டு வந்தால் பரவாயில்ல, ரெண்டு பேர் கொண்டு வந்தால் பரவாயில்ல, அன்றைக்கி வர்ற அத்தனை பேர் கையிலேயும் கீரை கட்டு இருக்கு. அவர் கேட்குறார், என்ன எதுக்கு கீரை அப்படின்னு கேட்குறார். அவர் அம்மா அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா, உங்களுக்கு இந்த கீரைன்னா ரொம்ப பிடிக்குமாமே, நான் கேள்விப்பட்டேன், அதனால் நான் கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன், வர்ற வழியில் எனக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணித்து குரு காணிக்கை, அதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னார். யாருக்குமே தன்னுடைய குருவுக்கு சேவை செய்கிறதுக்கு இதுவெல்லாம் ஒரு வாய்ப்பு, அதனால் அவர்களை நீங்கள் எப்படி வாங்கிட்டு வரலாம், உங்களை நான் வாங்கிட்டு வர சொன்னேன்னா அப்படின்லாம் கேட்க முடியாது. ஏன்னா அது நான் ரொம்ப ஆசையாக என்னுடைய குருவுக்கு நான் கொண்டு வர்றது. ரெண்டாவது அல்ப கீரை, அதில் என்ன இருக்குது இல்லையா, அது என்ன ஒரு ஆயிரமா பத்தாயிரமா, அதுவும் அன்னைக்கு பெரியவர் இருக்கக்கூடிய அந்த நாளில் ஒரு கீரை கட்டோட விலை 5 பைசா தான், 10 ரூபாய் 10 பைசாவுக்கு 3 கீரை கட்டு நான் வாங்கியிருக்கேன், எனக்கு இன்னும் பசுமையாக ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி ஒரு கீரை கட்டு 5 ரூபா, காலம் மாறி போச்சு, அது வேறு விஷயம். 5 பைசாலிருந்து 5 ரூபாய்க்கு இன்றைக்கி வந்தாச்சு. பெரியவர் அதை பார்த்த உடனே அவர் முகம் மாறுறது. அது அந்த அம்மா எப்படி சொல்கிறாங்க தெரியுமா, சங்கராச்சாரியாருக்கு பிடித்த கீரை அப்படின்னு அந்த கீரைக்கு பேர் வைக்கிறாங்க. அந்த கீரை அரைக்கீரையோ முழுக்கீரையோ வெந்தயக்கீரையோ ஏதோ ஒரு கீரை, அதுக்கு அந்த கீரைக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. ஆனால் அந்த அடையாளம் போயிடுத்து, அவர்கள் பொதுமக்கள் என்ன பேர் வச்சுருக்காங்க தெரியுமா, இது சங்கராச்சாரியாருக்கு பிடித்த கீரை. ஒரு சன்னியாசி எதையும் பிடிச்சிருக்குன்னே சொல்லக்கூடாது, நினைக்கக்கூடாது, ஆனால் ஒரு சன்னியாசிக்கு ஒரு கீரை பிடித்ததாக ஆகிவிட்டது. எல்லாம் எதனால், நான் நல்லா இருக்குன்னு சொல்ல போக, நான் நிறைய சாப்பிட போக. மறுநாள் அவர் கீரை படித்து கொண்டு வந்து வைக்கும்போது அப்படியே தொடலை, அப்படியே தள்ளிட்டார்.
அதற்கு பிறகு 15 நாள் பச்சை தண்ணி குடிக்கல சாப்பிடல. தனக்குத்தானே அவர் தன்னை பட்டினி போட்டு கொண்டார். யாருக்கும் காரணமே தெரியல. மௌனத்தில் வேற புதஞ்சு போயிட்டார். அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, அந்த பர்ஜாரகனை கூப்பிட்டு, என்னடா ஏன் சாப்பிட மாட்டேங்கிறார், நீ என்ன பண்ண, சமையல் ஏதாவது தப்பாக பண்ணிவிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொன்னார், நான் போட்டு நிறையா சாப்பிட்டார், அதுதான் நடந்தது. உண்மையில் அவர் என்னை பாராட்டினார். அவர் இப்படி சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு காரணம் எனக்கே தெரியல. பேசவும் மாட்டேங்கிறார், மௌனத்தில் இருக்கார். அப்புறம் 16வது நாள் அவர் என்ன பண்ணார் தெரியுமா, கோசாலை இருக்கு இல்லையா, மாட்டை கட்டி போட்டிருப்போமே, மடத்தில் கோசாலை இருக்கும், அந்த கோசாலையை நோக்கி போனார். 15 நாள் சாப்பிடாததுனால உடம்பில் தெம்பில்லை, தடுமாறி கொண்டு போனார். அங்கே மாடு சாணம் போட்டிருந்தது, இந்த சாணம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து ஒரு உருண்டை இருக்குல்ல, அதை எடுத்து சாப்பிட்டார். அதுக்கப்புறம் திரும்பி வந்து ஒரு டம்ளர் தண்ணி குடித்தார். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பர்ஜாரகனை கூப்பிட்டு, நான் ஏன் சாப்பிடலை எதனால் அப்படின்னு உங்களுக்குள்ளெல்லாம் ஒரு கேள்வி இல்லையா, நான் நீ பண்ணி போட்ட கீரை இருக்கு இல்லையா அந்த ருசிக்கு மயங்கிட்டேன். ஒரு சன்னியாசி எதுக்கும் ஆசைப்படக்கூடாது, எதுக்கும் மயங்கக்கூடாது, ஆனால் ஒரு அற்ப கீரை என்னை மயக்கி விட்டது. நான் மயங்கினது மட்டுமல்ல, கூட சாப்பிட்டு உன்னை பாராட்டிவிட்டேன். உன் தப்பு ஒன்றும் இல்லை, நீ உன் குருவுக்கு சேவை செய்திருக்க, உன் மேலே எந்த தப்பும் இல்லை, எந்த குற்றமும் இல்லை. நீ என்ன பண்ணிட்ட, வெளியில் போய் இந்த கீரையை நான் நிறையா சாப்பிட்டுட்டேன்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்ல போக, ஒரு கீரைக்கு அதனுடைய பெயரே போய் சங்கராச்சாரியாருக்கு பிடித்த கீரைன்னு ஒரு கீரை உருவாயிடுத்து. சங்கராச்சாரியம் அப்படிங்கிறது என்னுடைய குருநாதர்களுடைய பட்டப்பெயர், அது வந்து ஒரு பொது முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஜனாதிபதி அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஆதிசங்கரருடைய வழியை சார்ந்து நடப்பவர்கள், சங்கர சார்புடையவர்கள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த சங்கர சாரி சார்ந்து அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் சாரம் நாயி சாரி நாயி சங்கராச்சாரி அப்படின்னு ஆனது. அது ஒரு வழிமுறையை குறிக்கிற ஒன்று. ஆதிசங்கரர் வழியில் நடப்பவர்கள் அப்படிங்கிறது தான் சங்கராச்சாரியார் அப்படிங்கிற அந்த பேருக்கு பின்னால் இருக்கிற அர்த்தம். இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால், அவர்கள் பேரால் ஒரு கீரையே வந்து கொடுத்தோம். இது அவர்களுக்கு நான் வந்து கெட்ட பேரை வாங்கி கொடுத்துட்டேன். நான் தப்பு பண்ணிவிட்டு என்னுடைய சனாதன பராபர குருக்கள்னு பேர், முந்தைய குருக்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் அவ்வளவு பேருக்கும் என்னால் கெட்ட பேர் வந்துடுத்து. இந்த நாக்கினுடைய ருசி என்னை ஏமாற்றி உன்னை புகழச் செய்து இப்படியெல்லாம் பண்ணிடுத்து, அதனால தான் இந்த நாக்குக்கு தண்டனை கொடுத்தேன். 15 நாள் பட்டினி கிடந்தேன். மலமாகிய சாணம் இருக்கு இல்லையா, அதை சாப்பிட்டு அதற்கு ஒரு பரிகாரம் தேடினேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது அவரை கூப்பிட்டு, யார் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னுலாம் சொல்லலை, இன்றைக்கும் ஜெயிலில் கைதிகள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு கீரை தான் பிரதான உணவு, களி கேப்பை இதெல்லாம் தான், ஏன்னா கோபம் வரக்கூடாது, உடம்பு புலன்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும், எல்லா சக்தியும் கிடைக்கணும், அதே நேரத்தில் அவன் சாந்தமாக இருக்கணும், முரட்டுத்தனம் போகணும் அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப எளிய உணவு. ஆனால் அந்த எளிய உணவின் மேல் கூட ஒரு சன்னியாசி பற்று வைக்கக்கூடாது, அப்படி பற்று வைத்தால் அவன் ஒரு நல்ல முழுமையான சன்னியாசி கிடையாது அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்கு இல்லையா, அதை அவர் இந்த உலகத்திற்கு உணர்த்தினார் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து தன்னை எப்படி வைத்து கொண்டார், இப்படி ஒரு சன்னியாசியை நாம் இன்னைக்கு இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா? யாரும் அவரை கூப்பிட்டு தப்பு சரின்னே சொல்லலை, அவரே தனக்குத்தானே தன்னைத்தானே சரி செய்து கொண்டார். தன்னைத்தானே செதுக்கிக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதே போல வயதாகிவிட்ட நிலை, கண்ணுக்கு சாலேஸ்வரம் வந்து விட்டது. இன்னைக்கு நம்ம அதை என்ன பண்ணுறோம், கேட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அநேகமாக இன்னைக்கு 45 வயசுலேயே எல்லாருக்கும் கேட்ராக்ட் வந்து டாக்டர்கிட்ட போய் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் 5 நிமிஷத்தில் பண்ணிடுறாங்க. இப்போல்லாம் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் 5 மினிட்ஸ் பண்ணிவிட்டு ட்ராப்ஸ் ஒரு 10 நாளைக்கு போட்டுக்கோங்க தவறாமல் அப்படிங்கிறாங்க. 10 நாளும் கூலிங் கிளாஸ் போட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி கண் ஆப்ரேஷனுங்கிறது வந்து இன்றைக்கி அவ்வளவு தூரத்திற்கு டெக்னாலஜி வளர்ந்து இன்றைக்கு சாதாரணமான ஒன்றாக ஆகிவிட்டது. அந்த காலத்தில் இதுக்கு பேர் என்ன தெரியுமா, சாலேஸ்வரன்னு பேர். ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி கண்ணுக்குள்ளே பூஞ்சை பூக்கும், அது என்ன பண்ணுன்னா பார்வையை மறைக்கும்,
அப்போ இந்த வளர்ச்சி கிடையாது, இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஆனால் யுனானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைத்திய முறை இருக்கு, ஆயுர்வேதம் ஹோமியோபதி அப்படின்னு பல வைத்திய முறை இருக்கு இல்லையா, சித்த வைத்தியம் அப்படிங்கிறதுல யுனானி அப்படிங்கிறது வந்து நம்ம பாலைவன நாடு இருக்கு இல்லையா இஸ்லாமிய முறை, அதில் அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த கண் இருக்கு இல்லையா இந்த கண்ணில் ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி இந்த பூஞ்சை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை போக்குவதற்கு மண் இருக்குல்ல வண்டல் மண், அந்த மண்ணை மெழுகு மாதிரி அரைச்சிருவாங்க கல்லில் வச்சு, வண்டல் மண்ணை இடித்து மாவு மாதிரி பொடியாக்கி மை இருக்குல்ல கண்மை அது போல் ஆக்கிடுவாங்க. ஆக்கி என்ன பண்ணிடுவாங்க, கண்ணை திறக்க சொல்லி ஒரு கை நிறைய மண் இருக்கு இல்லையா அந்த மண்ணை எடுத்து கண்ணில் அப்படியே போட்டுருவாங்க, இந்த ரெண்டு கண்ணிலையும் போட்டுருவாங்க. கண்ணில் மண்ணை போட்டால் எப்படி கறிக்கும், நாம் போட்டு அதை கசக்கு 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 கசக்குன்னு கசக்குவோமா, அப்போ கசக்கும்போது அந்த பூஞ்சை இருக்குல்ல அதை அந்த மண் துகள் இருக்குல்ல அது என்ன பண்ணும், உரசி 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 அதை பூரா எடுத்துரும், கண்ணிலிருந்து அப்படியே தண்ணியாக வரும், வந்து அது அப்படியே வெளியில் வந்து கசக்கி கசக்கி கண்ணெல்லாம் செவந்து ரணமாகி அதுக்கப்புறம் கண்ணை கழுவிட்டு ஒரு மூலிகை சாறு இருக்குது புண்ணெல்லாம் ஆத்துறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மூலிகை சாறு இருக்கு, அந்த மூலிகை சாறில் ரெண்டு சொட்டு விடுவாங்க, ஒரு மூணு நாளில் அந்த கண்ணு புண்ணு இருக்கு இல்லையா அந்த 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 வேக்காடு அது சரியாக போய் பார்வை பளிச்சுன்னு வந்துடும். இது யுனானியில் இருக்கக்கூடிய ஒரு முறை, ஆனால் ரொம்ப ஆபத்தான முறை. இதில் எல்லாருக்கும் பார்வை வருமானன்னா பாதி பேருக்கு பார்வை வரும், பாதி பேருக்கு இருக்கிற கண்ணும் போயிடும். இது வந்து விஞ்ஞானபூர்வமானதில் ரொம்ப பாதுகாப்பானது கிடையாது, ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி லேசர் இருக்குல்ல ஒளிக்கற்றை, அந்த ஒளிக்கற்றையில் கண்ணை ரொம்ப பாதுகாப்பாக அந்த பூஞ்சையை மேலே மட்டும் அந்த ஒளிக்கற்றையை போட்டு எடுத்து தண்ணி அடித்தான்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே கரைஞ்சி வெளியில் ஓடி போய்டுறது, கண்ணு பளிச்சுன்னு ஆகிடுறது. இன்றைக்கி அப்படி ஒரு வளர்ச்சி, பெரியவருக்கும் சாலேஸ்வரம் அவர் வந்து இந்த கழுத்துக்கிட்ட டார்ச் லைட் இருக்கு இல்லையா ஒரு நீளமான டார்ச் லைட், அந்த டார்ச் லைட்டை இங்கே இப்படி வச்சுட்டு அந்த டார்ச் லைட் வெளிச்சத்தில் புஸ்தகம் படிப்பார். இரவு நேரத்தில் அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த காலத்தில் மின்சாரம்லாம் இந்த மாதிரி கிடையாது, இப்போ இப்படி இருக்க வசதி எல்லாம் கிடையாது, அவருக்கு பல்லக்கு இருக்குது, அந்த பல்லக்குள்ளே போய் உட்காந்துட்டு திரைச்சீலையை போட்டுருவார், போட்டுட்டா உள்ளுக்குள்ளே அவர் இருப்பார், ஒரே இருட்டாக இருக்கும். அன்றைக்கி அவர் வந்திருக்கிற புஸ்தகம் அவருக்கு வந்த கடிதத்தை எல்லாம் அவர் எப்படி படிப்பார்னா, அந்த டார்ச் லைட் இருக்குல்ல அதை இப்படி கழுத்துக்கிட்ட இப்படி வச்சுன்னு அந்த வெளிச்சம் கரெக்டாக அந்த புஸ்தகத்து மேலே மட்டும் விழும். அவர் அப்படி படிக்கிற பழக்கம் உடையவர், விடிய விடிய படிப்பார், நிறைய படிப்பாளி, பெரிய படிப்பாளி, பெரியவர், எல்லா விதமான வேத சாஸ்திரங்கள் அது இது எல்லாத்தையும் படித்தவர். அவருக்கு வந்து தெரியாத விஷயமே கிடையாது, அதுக்கு வந்து நிறைய சாட்சிகள் இருக்கு, அப்படி ஒரு பெரிய படிப்பாளி. அமெரிக்காவில் நாசா அப்படிங்கிற விண்வெளி கழகம் இருக்கு இல்லையா, ராக்கெட்லாம் விடுறாங்கல்ல, அந்த அமைப்பை சேர்ந்த விஞ்ஞானிகள் சென்னைக்கு வர்றாங்க, காஞ்சிபுரத்துக்கு வர்றாங்க, பெரியவரை பார்க்குறாங்க, சும்மா அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பெரியவரை தரிசனம் பண்ண வரும் பொழுது பெரியவர் வந்து நீங்கள்லாம் யார் என்ன ஏதுன்னு கேட்கும்போது அறிமுகப்படுத்தி வைப்பா இல்லையா, அப்படி அறிமுகப்படுத்தி வைக்கும் பொழுது நீங்கள் என்னவா இருக்கீங்கன்னா, இவர் நாசாவில் இந்த மாதிரி என்ஜினியராக இருக்கார், ராக்கெட் தயாரிப்பு அதனுடைய உள் பாகங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் சரி செய்து அதெல்லாம் செய்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான அறிமுகத்தை கொடுக்குறாங்க. அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, இவர் ஒரு சன்னியாசி, இவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, இவருக்கு விஞ்ஞானம்னா என்னென்ன தெரியாது, ராக்கெட்டு அது இதுன்னா என்ன சொன்னால் இவருக்கு தெரியும் அப்படின் போது அவர் கேட்குறார், ராக்கெட்டில் நீ எந்த பாகத்தில் என்ன செய்கிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போது இவர் என்ன சொல்லணும், உங்களுக்கு சொன்னால் புரியாது, ஏன்னா இது வந்து எங்களோட சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் படிக்கிறவனுக்கே அது முழுசாக தெரியுமான்னா தெரியாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு இது பிரச்சனை வந்துடுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பார்ட்டு பேர் இருக்கு இல்லையா அதை இவர் சொல்கிறார். எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, ஆனால் பெரியவர் என்ன சொல்கிறார், அந்த பார்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கேட்குறார். அது மட்டும் இல்லை, ஃப்ரான்ஸிலிருந்து அந்த நாட்டை சேர்ந்த ராஜவம்சம் பெரியவரை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. அவர்களெல்லாம் அறிமுகப்படுத்தி பேசி முடித்த உடனே பெரியவர் அவங்கக்கிட்ட என்ன கேட்குறாரு தெரியுமா, உங்கள் தோட்டத்தில் தலைகீழாக தொங்குற செடிகள்லாம் இருக்குமேன்னு கேட்குறாரு. அவருக்கு எங்கள் தோட்டத்தில் இதெல்லாம் இருக்குங்கிறது இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம்.
அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறார் உங்கள் ஊரில் எங்கள் ஊர் மாதிரி இந்த கல்லை எல்லாம் பயன்படுத்த மாட்டீங்க, முழு முழுன்னு ஒரு கல், அந்த கல்லுக்கு பேரை சொல்லி அதைத்தான் பயன்படுத்தி செய்திருப்பீங்க, அப்படித்தானே, அதுதானே உங்கள் அரண்மனை அப்படின்னு கேட்குறார். அவர்களுக்கு இந்த நுட்பங்கள் எல்லாம் இவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தெரியல. அதே மாதிரி செகந்தராபாத்தில் ஒரு இடத்துக்கு போகும்பொழுது அங்கே ஒரு மரம், அதிசயமான மரம் அது, அந்த மரத்துக்கு என்ன பேருன்னு தாவரவியல் படித்தவனுக்கு தெரியல. பெரியவர் சொல்கிறார் சாஸ்திரத்தில் இந்த மரத்துக்கு இந்த பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை பார்த்துட்டு இந்த மரம் உலகத்திலே ஒரு அஞ்சாறு இடத்துல தான் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இதை வெட்டிப்படாதீங்க ஜாக்கிரதை அப்படிங்கிறார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அளவிற்கு உலக ஞானம் பெரியவருக்கு இருந்தது. பல பேர் அப்படியே வியந்து போயிருக்காங்க, நாம் வந்து இவரை சாதாரணமாக நினச்சோம் ஆனால் இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வியந்து போனாங்க. ஒரு இஸ்லாமியர் சந்திக்கும் பொழுது அவர் அவரை பார்த்து கேட்குறார் ஆறு வேளை தொடரையான்னு கேட்குறார். அவர் சொல்கிறார் ஆறு வேளை இல்லை நாங்கள் ஐந்து வேளை தான் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார் ஆறு வேளை தான் தொழுது கொண்டிருந்தீர்கள், இந்தியாவில் இரவு பகல் சமமாக இருக்கிற காரணத்தினால நடுராத்திரியில் எழுந்து தொழுகிற தொழுகை இருக்கு இல்லையா அதை விட்டுட்டீங்க, அதனால் அஞ்சுன்னு வச்சு நீங்கள் அஞ்சு பண்ணின்னு இருக்கீங்க, உண்மையிலேயே உங்கள் வேதத்தில் தொழுகை ஆறு வேளை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னார். அவர் போய் அங்கே தங்கக்கிட்ட இருக்கிற ஈமான் கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறார் ஆமாம் நமக்கு ஆறு வேளை தொழுக எல்லாரும் பண்ணுறதில்ல, ரம்ஜான் காலம் இருக்கு இல்லையா அந்த ஒரு மாதம் விரதம் இருக்கும் இல்லையா அந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் வந்து அதெல்லாம் அதிகாலையில் நாங்கள் எழுந்து பண்ணுறோம், அது ரொம்ப விசேஷமான தொழுகை, அந்த நேரத்தில் இறைவனை வணங்குவது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அப்போ இறைவன் நம்ம கேட்குறதையெல்லாம் நமக்கு கொடுத்துருவான், யார் சொன்னால் உனக்கு ஆறு வேளை தொழுக பெரியவர் சொன்னார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு எவ்வளவு ஞானம் இதெல்லாம் அவர் தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு பெரியவருக்கு அந்த மாதிரி அவர் வந்து ஒரு அதாவது பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு சாமானியராக இருந்தாலும் அவருடைய ஞானம் வந்து ரொம்ப பரந்துபட்ட ஞானம் அவருக்கு வந்து, அவர் அவ்வளவு பெரிய ஒரு ஞானியாக இருந்தார். காரணம் நிறைய வாசிப்பு, எப்பொழுதும் படித்து கொண்டிருப்பார், எல்லாம் செய்யக்கூடியவர். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் கண் பார்வை இருக்கு இல்லையா அந்த வயதுக்கே உண்டான சாலேஸ்வரம் வந்து அவரால் ராத்திரியில் அந்த வெளிச்சத்தில் சரியாக படிக்க முடியல, கடிதங்கள் பகல்லெல்லாம் வந்தால் பக்கத்தில் இருக்கிற உதவியாளர்கிட்ட கொடுத்து படித்து என்ன இருக்குன்னு சொல்லு அப்படின்ற அளவுக்கு போயிடுது, இல்லைன்னா அவரே வாங்கி படிக்கிறது போயிடுது. இதை இன்னைக்கு சென்னையில் சங்கர நேத்ராலயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கண் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். தமிழ்நாட்டில் இன்னும் சொல்லப்போனால் தென்னிந்தியாவில் ஒரு மிகப்பெரிய கண் மருத்துவமனை, அதே போல் ஆயிரக்கணக்கான பேருக்கு இலவசமாகவும் எல்லா வகையிலேயும் வந்து கண் ஆப்ரேஷன் செய்கிற, கண் ஒளி தருகிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம். குறிப்பாக கோயம்புத்தூர்லேயும் சங்கரா ஐ ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, நான் வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அந்த ஆஸ்பத்திரிக்கு போனேன், அங்கே போய் அந்த ஹாஸ்பிட்டலை பார்த்தேன். அங்கே கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களையெல்லாம் அவங்க தங்களோட பஸ் இருக்குல்ல அந்த பஸ்ஸில் அங்கேருந்து கூட்டி கொண்டு வந்து இங்கே தங்க வச்சு பரிசோதனை செய்து ஆப்ரேஷன் பண்ணி மூணு நாள் தங்க வச்சு சாப்பாடு போட்டு அவர்களை பார்த்து அவர்களுக்கு கண் பார்வை நன்றாக வந்த பிறகு கண்ணாடி தேவைப்பட்டால் கண்ணாடி இருக்கு இல்லையா அதையும் செய்து அதற்கு பிறகு அவர்களை தங்களோட பஸ் இருக்குல்ல அதிலேயே ஏற்றி கொண்டு திரும்ப கொண்டு போய் அவர்கள் வீட்டு வாசலில் இறக்கி விட்டுட்டு வராங்க. அப்படி ஒரு சேவை ஒருத்தருக்கு இல்லை ரெண்டு பேருக்கு இல்லை, நான் போய் பார்த்த பொழுது 250 தாத்தா பாட்டிகள் அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் வார்டு இருக்குல்ல அதில் தனித்தனி கட்டில், அந்த கட்டிலில் கண்ணில் கட்டோடு படுத்திருந்தார்கள். அப்போ அவர் சொன்னார் இவர்கள் அத்தனை பேரும் கிராமப்புறத்திலிருந்து எங்களால் அழைத்து வரப்பட்டவர்கள், இவர்களுக்கு உலகத்தினுடைய உயர்தர சிகிச்சை கொடுத்துருக்கோம், இவர்களுக்கு இப்போ கண் பார்வையில் பிரச்சனையே கிடையாது, ஒரு நயா பைசா இவர்கள் கிட்ட இருந்து நாங்கள் வாங்கிக்கல. அது மட்டும் இல்லை, இவர்களை கொண்டு போய் விட்டதுக்கு பிறகு ஒரு மாதத்திற்கு பிறகு மூன்று முறை திரும்ப போய் அந்த பார்வை இருக்கு இல்லையா அது சரியாக இருக்கான்னு ஒரு தடவை பரிசோதனை பண்ணி அதுக்கப்புறம்தான் இவர்களை நாங்கள் விடுறோம். அப்போது எவ்வளவு பெரிய சேவை கண்ணொளி தருவது அப்படிங்கிறது, எவ்வளவு பெரிய சேவை. இந்த சேவைக்கு பின்னால் சங்கரா மருத்துவமனை சென்னையில் இருக்குது, இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் 10 இடங்களில் இருக்குது. அந்த 10 இடங்கள்லேயும் எனக்கு கண் பார்வை தெரியல, என் கையில் காசு இல்லை, நான் என்ன பண்ணுவேன்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே நேரத்தில் என்கிட்ட பணம் இருக்குதுன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட அவங்க வந்து பணத்தை வாங்கிக்கிறாங்க.
ஒரு அதாவது 100க்கு 80 பேருக்கு இலவசம், 20 பேர் கிட்ட இப்ப நல்ல பணக்காரர் அவருக்கு என்ன அவர் கொடுக்கலாமே. ஏன்னா வெளிநாட்டில இருந்து லென்ஸை தருவிச்சு அந்த லென்ஸை கண்ணல பதிப்பிக்கிறாங்க. ஒரு லென்ஸ் காஸ்ட் அங்க இருந்து இங்க வர வச்சு செய்யிறது இருக்கு இல்லையா, அதுக்கு 50,000 60,000 எல்லாம் ஆகுது. ரெண்டாவது அங்க அவ்வளவு பெரிய ஹாஸ்பிடல், ஒரு பெரிய கேன்டீன், அவ்வளவு சுத்தமா இருக்கு, சாப்பாடெல்லாம் அவ்வளவு ருசியா இருக்கு, மிகப்பெரிய கட்டடம், அங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், ஒரு பெரிய நிர்வாகம். அதனால அங்க வந்து லட்சத்துல கேட்டா கூட கொடுக்கலாம், ஏன்னா கண் பார்வைங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம். ஆனால் அங்கே 80% பேருக்கு இலவசம், 20% பேர் என்னால் முடியும், எனக்கு இலவசம் வேண்டாம், நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய நல்ல விதமாக எனக்கு செய்து கொடுக்குறதே ரொம்ப பெருசுன்னு சொல்லிட்டு மற்ற மருத்துவமனைகளில் என்ன வசூல் பண்ணுறாங்களோ அதை விட கம்மியாக தான் வாங்குறாங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சங்கர நேத்ராலயாவினுடைய ஸ்தாபகர் பெயர் டாக்டர் பத்ரிநாத். அவருக்கு இன்னைக்கு 95 வயசுக்கு மேலாச்சு. அவர் தன்னுடைய வாலிப பிராயத்தில் 30, 35, 40 வயசு இருக்கும் பொழுது அவர் வந்து கண் மருத்துவத்தில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வரார். அவருடைய சாமர்த்தியம், அவருடைய திறமைக்கு வெளிநாட்டில் அவருக்கு வேலை கொடுக்குறாங்க. ஜெர்மன்லேருந்து அவரை கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு நீங்கள் இங்கே எங்கள் ஆஸ்பத்திரியில் வந்து வேலை பாருங்கோ அப்படின்னு சொல்லி. இப்போ வெளிநாட்டில் வேலை கிடைச்சா நம்மலாம் ஓடி போயிடுறோம், ஏன்னா டாலரில் சம்பளம் லட்சங்களில், சௌகரியமான வாழ்க்கை, வெளிநாடும் ரொம்ப தூய்மையானது இல்லையா, வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டில் வாழறதுங்கிறது தானே இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு குடும்பத்தினுடைய கனவா ஆசையா இருக்கு. நான் சொல்றது 50-60 வருஷத்துக்கு முந்தையே பத்ரிநாத்துக்கு அந்த வாய்ப்பு வந்தது. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, மகா பெரியவரை வந்து பார்த்து குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அப்படி வந்து அவர் ஆசீர்வாதம் கேட்கும்போது பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா, போகாதே, உனக்கு இங்கே கடமை இருக்கு, இங்கே உனக்கு நிறைய வேலை இருக்கிறது, உன்னுடைய தொண்டு உன் அறிவு இருக்கு இல்லையா, அது இந்த மண்ணில் இந்த மக்களுக்கு பயன்படணும், இது ஏழைகள் நிறைந்த ஊர், அங்கே அவன் வந்து நீ இல்லைன்னா இன்னொருத்தனை பணத்துக்கு விலைக்கு கொடுத்து வாங்கி அவன் வந்து அந்த ஆஸ்பத்திரியை நடத்திடுவான், ஆனால் உன்னை போல இந்த மண்ணில் பிறந்தவர்கள் இந்த மண்ணுக்கு தொண்டாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், போக வேண்டான்னு சொன்ன உடனே குரு வேண்டாம்னு சொன்ன பிறகு நம்ம மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பத்ரிநாத்தும் போகலை. அப்புறம் அவர் என்ன பண்ணார்னா, அவர் சின்னதாக ஒரு டிஸ்பென்சரி வைத்திருந்தார், அந்த டிஸ்பென்சரி தான் இன்றைக்கு பெருசாக வளர்ந்து சராசரியாக ஒரு நாளைக்கு இன்றைக்கி நீங்கள் சென்னைக்கு போனால் சங்கர நேத்ராலயாவுக்கு போய் பாருங்களேன், இவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரி, ஆயிரக்கணக்கில் தான் கூட்டம். இன்றைக்கி இங்கே அரவிந்த் மருத்துவமனை இருக்கு இல்லையா, அந்த அரவிந்த் மருத்துவமனைக்கு எப்படி ஆயிரக்கணக்கில் எங்கெங்கிருந்தோ ஆந்திராவிலிருந்து வராங்க, கேரளாவிலிருந்து வராங்க, கர்நாடகாவிலிருந்து வராங்க இல்லையா, அதுபோல மக்கள் சாரி சாரியாக வந்து இன்னைக்கு வந்து கண் பார்வை இருக்குல்ல, அது இன்னைக்கு கண்ணொளி தர்ற விஷயத்தில் நம்ம மேக்சிமம் ரொம்ப போயிட்டோம். இன்னைக்கு நம்ம வளர்ச்சி வந்து ரொம்ப கண் விஷயத்தில் வந்து நம்ம நாடு வந்து பெரிய முன்னேற்றத்தை கண்டிருக்கு, உலக நாடுகளுடைய தரத்தை எல்லாம் நம்ம தாண்டிட்டோம். ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணியும் கண் வரலை அப்படின்னு சொன்னால் ரெட்டினான்னு ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதியில் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தது, அதில் ஏதாவது அதாவது 100,000 பேரில் ஒருத்தருக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணாலும் பார்வை வரலை அப்படின்னு, மற்றபடி 95% இந்த கண் பார்வை மங்கிறது, கண் பார்வை இல்லாமல் போகிறது, என்னத்தையோ பண்ணி மாற்று கண்டிருக்குல்லையே அதிலிருந்து விழித்திரையை எடுத்து வச்சு ஆப்ரேஷன் பண்ணி கண் பார்வை கொடுத்து இன்றைக்கி அற்புதங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பிறவி குருடர் ஒருத்தர், நல்லா கவனிக்கணும், பிறந்ததுலேருந்தே குருடாக இருக்கிறவங்களுக்கு உலகம் எப்படின்னு தெரியாது, அவர்களுக்கு கலர்னால் என்னென்னு தெரியுமா, வெளிச்சம்னா என்னென்னு தெரியுமா, இருட்டுனா என்னன்னு தெரியுமா, ஒண்ணுமே தெரியாது. அப்படிப்பட்ட பிறவி குருடர்களுக்கு கண் பார்வை வந்தா அவங்களோட சந்தோஷத்தை உங்களால் அளந்து பார்க்க முடியுமா, யோசிச்சு பாருங்க. பிறவி குருடர்களுக்கு கண் பார்வை, நான் ஒருத்தரை பார்த்தேன், நான் போன அன்னைக்கு ஒருத்தருக்கு பிறவி குருடு, அவருக்கு இறந்து போன ஒருத்தருடைய கண் இருக்கு இல்லையா, அந்த கண்ணில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி அன்னைக்கு கண் கட்ட திறக்க போறாங்க. அவர் உலகத்தை பார்க்க போறார், அவரும் ஆவலாக இருக்கார், அவங்க உறவுக்காரங்க இருக்காங்கல்ல அம்மா அப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்காங்க, அவர் முதல் முதல்ல யாரை பார்க்குறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவருக்கு எல்லாரையும் குரலாக தெரியும், உருவமாக தெரியவே தெரியாது, என்ன இன்னொன்று அந்த வெளிச்சம் எப்படி இருக்குங்கிறது கூட அவருக்கு தெரியாது. அவருடைய அந்த கண் கட்டை அப்படி அவிழ்க்கும் பொழுது நான் பக்கத்தில் இருந்து நான் பார்த்தேன், மெல்ல அப்படியே கசக்கிக்கிட்டு பார்க்குறாரு, இப்படியே பார்க்குறார், குரலை பார்த்துட்டு டே நான் தாண்டா அம்மா, நான் தாண்டா அப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறார்,
கட்டி பிடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு ஓடுறாரு வெளியில. அதாவது இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு ஓடி போய், செடி இருக்குல்ல கொடி வாசல்ல மரம், அதை தொட்டு பார்க்கறாரு, தடவி பார்க்கறாரு, தூணை தடவி பார்க்கறது. அதாவது அதை விவரிக்கிறதுக்கு வார்த்தை இல்லை. பார்வை இழந்த ஒருத்தனுக்கு பார்வை வந்த உடனே அவன் ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்கிறான் இல்லையா. அப்போ அப்போவே அவர் என்னன்னு கேட்குறாரு தெரியுமா, இது என்ன கலர், நீங்கள் சிகப்பு வெள்ளை அப்படின்லாம் சொல்லுவீங்களே, இதில் எது சிகப்பு, இதில் எது வெள்ளை, இது எது பச்சை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா அவர் கேட்குறார். கேட்டுட்டு கை ஓ இப்படி தான் இருக்குமா, நகம் இப்படி தான் இருக்குமா, ஓ தலைமுடி இப்படி தான் இருக்குமா, டேய் முதல்ல ஓ மூஞ்சியை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி எடுத்துக்கொண்டு அந்த அவர் முகத்தை காட்டும் பொழுது, தன்னை அவர் பார்க்கும் பொழுது அவர் கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர். முதல்ல டாக்டர் காலில் விழுறா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் காலில் விழுந்து கட்டி அணைச்சி, அடேங்க அப்பா இப்படி ஒரு சந்தோஷத்தை இந்த உலகத்தில் நாம் யாருக்குமே தர முடியாது. அப்படி கண்ணொளி அப்படிங்கிறதுக்கு பின்னால் இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது. அதில் நாம் இன்றைக்கி நிபுணத்துவத்தில் இருக்கோம். இவ்வளோ பெரிய பீடிகை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, மகா பெரியவருடைய கண் பார்வை வயதின் காரணமாக மங்கி சாலேஸ்வரம் வந்து விட்டது. இப்போது அவர் சொல்லி வெளியூருக்கு போகாமல் இங்கேயே இருந்து பெரிய ஆஸ்பத்திரியை உருவாக்கிட்டார் அவர் பெயராலேயே, டாக்டர் பத்ரிநாத். பத்ரிநாத் இப்போ அவரை பெரியவரை பார்க்க வரார். பார்க்க வரும்பொழுது அவர் கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க, பெரியவாளால் முன்ன மாதிரி பார்க்க முடியல, படிக்க முடியல அப்படின்ன உடனே, நான் அது என்னன்னு பார்க்குறேன், நான் பரிசோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பரிசோதனை பண்ணிட்டு சொல்கிறார், ஒன்றும் இல்லை உங்களுக்கு வந்திருக்கிறது வந்து கேட்ராக்ட், ஆப்ரேஷன் பண்ணால் சரியாக போயிடும், நீங்கள் எனக்கு ஒரு நாள் கொடுக்கணும், ஒரு கண்ணுக்கு ஒரு நாள், அந்த மாதிரி ரெண்டு கண்ணுக்கு ரெண்டு நாள் கொடுக்கணும், ஆப்ரேஷன் பண்ணதுக்கு பிறகு 15 நாள் ட்ராப்ஸ் விட்டுக்கணும் அவ்வளோதான், கருப்பு கண்ணாடி போட்டுக்கணும், தூசு துப்பு வெளிச்சம் பளிச்சுன்னு பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இவர் சிரிச்சுக்கிட்டே பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா, அதெல்லாம் எனக்கு எதுக்குடா, கண்ணாடியெல்லாம் நான் போடலாமா, அப்புறம் இந்த ட்ராப்ஸு அது இது இதெல்லாம் சொல்லி 15 நாள் எனக்கு அதெல்லாம் கூட பரவாயில்ல, மருந்து விட்டுக்கிறது ஆப்ரேஷன்றதெல்லாம் கூட பரவாயில்ல, அவர் என்ன சொன்னார் தெரியுமா, தலைக்கு தண்ணீர் விடக்கூடாது, இந்த 15 நாளும் தலைக்கு தண்ணி விடக்கூடாதுன்னு ஆப்ரேஷன் போது சொல்லுவாங்க இல்லையா, அதை சொன்னார். உடனே அவர் சொன்னார், ஒரு சன்னியாசினா ஒரு நாளைக்கு 3 வேளை குளிக்கணும், குளிச்சுட்டு சுத்தபத்தமான கிருமி சுத்தம் மட்டும் கிடையாது, ஜலம் விட்டு தலையில் ஜலம் விட்டு குளிக்கிறதுங்கிறதுக்கு பின்னாடி நிறைய அர்த்தம் இருக்குது. தலையில் தான் சகஸ்ராரம் அப்படின்னு ஒன்று இருக்குது, 7 சக்கரத்தில் மூலாதாரம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. குழந்தையாக இருக்கும் பொழுது இந்த இடம் திறந்திருக்கும், குளிப்பாட்டும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடம் மூடுறதை பார்க்கலாம். நமக்கெல்லாம் உயிர்களுக்கு, நம்மளை போல உயிர்கள் வாழற மனிதர்களுக்கெல்லாம் உயிர் இருக்கு இல்லையா, 9 துவாரம் இருக்குது உடம்பில், அது வழியாக பிரியும். சன்னியாசிகளுக்கு மட்டும் கபாலம் வழியாக பிரியும். இது வழியாக உயிர் பிரியறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசேஷம். இந்த சிரஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு அவ்வளவு பெரிய சக்தி. இது வந்து எத்தனைக்கெத்தனை இந்த பாகம், தலை சிரஸ் இருக்கு இல்லையா, கபால பாகம் இருக்கு இல்லையா, இது எத்தனைக்கு எத்தனை குளிர்ச்சியாக, எத்தனைக்கு எத்தனை பாதுகாப்பாக, எத்தனைக்கு எத்தனை சிறப்பாக இருக்கிறதோ அத்தனைக்கு அத்தனை நல்ல புத்தி, நல்ல சிந்தனை, நல்ல எண்ணம் எல்லாம். அதனால தான் தலை முடி இருக்குல்ல, அதை அதிகமாக வளர்த்து கூம்பு போல வைத்துக் கொள்வார்கள். அப்போ இந்த இடம் இருக்குல்ல அதுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. எப்பொழுதுமே கூம்பு வடிவம் வந்துடுதுன்னு சொன்னால் இழுக்கும் கதிர். இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்க, கையை மடக்கித்தானே வேலை செய்யும், ஒரு காரியம் செய்யும்போது கை மடக்கிறோம், அப்போ கை மடக்கும்போது இங்கே கூம்பு வந்து விட்டதா, அப்போது சக்தி செலவழிக்கும் பொழுது, சக்தியை பெறும் பொழுது கூம்பு வடிவம் வந்துடும். அதனால தான் எல்லாமே கூம்பு வடிவத்தில் இருக்குன்னா, அந்த கூரிய முனை இருக்குல்ல அந்த முனை வந்து சக்தியை இழுத்து நமக்கு கொடுக்குது. இயக்கம், இயக்கம் சக்தி செலவழிக்கிறோம் அப்படின்னு வந்துட்டாலே கூம்பு வந்துடும். அதனால தான் பிரமிடு, அதுக்குள்ளே வைக்கிற ஒரு விஷயம் கெட்டு போகிறதில்ல. கோவில்களும் பிரமிடு வடிவம், பிரமிடு வடிவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமே அவ்வளோ சீக்கிரத்தில் அழியாது. ஒரு பிரமிடு டப்பாக்குள்ளே நீங்கள் ஒரு பிளேடு இருக்கு இல்லையா, ஷேவ் பண்ணுற பிளேடு, அந்த பிளேடை உள்ளே வச்சுட்டு 100 முறை பயன்படுத்தலாம். அதே பிளேடை நீங்கள் வெளியில் வச்சு பயன்படுத்தும் பொழுது 10 முறை கூட பயன்படுத்த முடியாது, மழுங்கி போயிடும் சீக்கிரமாக. அந்த முனைக்கு அவ்வளவு சக்தி. அதனால தான் கோவில் கோபுர கலசம் அது இதெல்லாம் நமக்கும் அந்த சக்தி கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் குடுமி, இந்த கூம்பு வடிவம் இருக்குல்ல அதை வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பெண்களும் சாலை சில முடி இருக்கு இல்லையா, அது முடி வெட்டவே கூடாது, முடியை 2 தடவை தான் ஒருத்தன் வெட்டலாம், தாய் தந்தையினுடைய இறப்பின் போது 1 முறை, குலதெய்வத்துக்கு காணிக்கை தரும் இல்லையா பிறந்த நிலையில் அப்போ 1 முறை, ஏன்னா அம்மாவோட கர்ப்பப்பையில் உடம்புக்கு வெளியில் வளரக்கூடிய உறுப்பில் 2, ஒன்று முடி இன்னொன்று நகம்,
அதில் பெரிய அளவில் வளர்ந்து அந்த கருப்பையில் இருக்கக்கூடிய ஜலம் இருக்குல்ல, கர்ப்பப்பை நீர் இருக்குல்ல, அந்த நீருக்குள்ளே ஊறி இருக்கக்கூடியது அந்த தலைமுடி. முடிவானதுங்கிற காரணத்தினால தான் அதுக்கு முடி அப்படின்னு சொல்லிட்டு பேர். அப்போது அந்த முடி இருக்கு இல்லையா, அம்மாவோட கர்ப்பப்பையில் கருவில் வந்தது இருக்கு இல்லையா, அந்த கருவில் வந்ததை கருவில் கொண்டு போய் இன்னொரு கர்ப்பப்பை இருக்குல்ல, கர்ப்பஸ்தானம் தானே கோவிலில் இருக்கிறது, அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமி இருக்கார் இல்லையா, அவருக்கு காணிக்கையாக கொண்டு போய் கொடுத்துட்றோம். இன்னொன்று, நம்மளை நாம்ளே முடி திருத்தி கொண்டு நம்மளை மொட்டையாக்கிக்கிறதுங்கிறது வந்து அரூபமாக்கி கொள்வது. நான் அப்படிங்கிற அகந்தை இருக்குல்ல, நான் பெரிய அழகன், நான் எல்லாத்தையும் வசீகரிக்கிறவன் அப்படிங்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, நான் ஒன்றுமே கிடையாது, நான் ரொம்ப சாதாரணமானவன், இது நீ கொடுத்த உடம்பு, எனக்கு இந்த அழகு கிழகுலெல்லாம் எந்த மயக்கமும் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு அகந்தை நீக்கி கொண்ட ஒரு செயல் தான் மொட்டையடிச்சிக்கிறது அப்படிங்கிறது. அடுத்து, சின்ன வயசுலேயே ஒரு குழந்தைக்கு முடி இறக்கி இந்த காது குத்துறோம் இல்லையா, அது எதுக்குன்னு சொன்னால், இந்த காது குத்துறது அப்படிங்கிறது வந்து வர்மம், இதுக்கு பின்னால் அக்குபங்சர் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இந்த காது மடலுக்கும் நம்மளுடைய சுரோனித பை இருக்குல்ல உள்ளுக்குள்ளே, சுக்ல சுரோனிதம், அதுக்கும் சம்பந்தம் இருக்குது. சுக்ல சுரோனித பை சுரந்து சரியாக செய்யலைன்னா மலடன் ஆகிடுவான், குழந்தை பிறக்காது. அப்போ குழந்தை பிறந்த நிலையில் நாம் அப்படியே சுருண்டு கிடக்கிறோமா, முந்திரி பருப்பு மாதிரி தானே உள்ளுக்குள்ளே இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் கையை விரித்து காலை விரித்து அசைச்சி உதச்சி நடமாட ஆரம்பிக்கிறோம், அப்பவும் வெளிப்புறத்தில் தான், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாகம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அப்படியே சுருங்கின நிலையில் தானே இருக்குது, அதையெல்லாம் ஒரு தடவை அப்படி உதறி விடணும், அப்போ தான் அது இயங்க ஆரம்பிக்கும். சிலதெல்லாம் என்ன ஆகிடும், அப்படியே இயங்காமல் அப்படியே இருக்கும் உள்ளுக்குள்ளே 3 மாதம் 6 மாதம், சிலதெல்லாம் இயங்கிறதுக்கு காலம் ரொம்ப எடுத்துக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே வெளியில் சுவாசிக்க ஆரம்பித்த நிலையிலேயே ஒரு குழந்தையினுடைய உள்ளுறுப்புக்கள் எல்லாம் இயங்கணும், அப்போவே இயங்கினா தான் அது வந்து ஆரோக்கியம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வாய் வழியாக கையை விட்டு உள்ளே தோண்டி விட முடியுமா என்ன, அப்போ வெளியிலிருந்து ஒரு விஷயத்தை செலுத்தும் போது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்பு வந்து உலுக்கப்படுறது, அதுதான் அக்குபங்சர் முறை. அந்த அக்குபங்சர் முறையில் இந்த இடத்துல குத்தும் போது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் இருக்கு இல்லையா, அது விரிந்து கொடுத்து அவர்களுக்கு ஆண்மைத்தன்மை அதிகரிக்கிறது, ஆண்மைத்தன்மை தூண்டப்படுகிறது. பிறப்பெல்லாம் இருக்கும் பொழுதே அதை செய்துடுறோம். இப்படி நம்ம மதத்தில் காது குத்துறது, வளகாப்பு, பூனல் போடுறது, நெத்திக்கு குங்குமம் வைக்கிறது, விபூதி தரிக்கிறது, காலில் மெட்டி போட்டுக்கிறது, மோதிரம் போட்டுக்கிறது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலேயும் ஒரு நுட்பமான விஞ்ஞான காரணம் இருக்குது. அது நம்ம உடம்புக்குள்ளே ஒரு ஆரோக்கியத்தை உருவாக்கி தருகிற ஒன்றாக இருக்கிறது. அதில் இந்த முடி இறக்கிறது அப்படிங்கிறத சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே நம்முடைய தாயும் தந்தையும் நம்மளை கொண்டு போய் கூட்டி கொண்டு போய் வச்சு உட்கார வச்சு முடி இறக்கிடுறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் மாமன் மடியில் உட்கார வைத்து அப்படின்றது எதுக்குன்னா, ஒருத்தி கல்யாணமாகி வரும் பொழுது அந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கு அவளுக்கு சம்மந்தமே இல்லை, அந்த கோத்திரத்தை விட்டு அப்படியே கணவன் வீட்டுக்கு வந்துடுறா. எப்பொழுதுமே இந்த வயலில் விளையிற நெற்கதிர்கள் இருக்கு இல்லையா, அந்த நெற்கதிர்களை நீங்கள் நல்லா கவனித்தா தெரியும், அது அந்த இடத்துல வளர்ந்தது இல்லை, நாற்று எங்கேயோ நாற்றை கொண்டு வந்து நட்டு தான் கதிராகி அது வந்து சதை பிடிச்சி நமக்கு நெல்லை கொடுத்துருக்கு. அது ஒரே இடத்துல வளராது, பிடுங்கி நடுறது. பெண் அப்படிங்கிறவளும் பிடுங்கி நடப்படுறவள், அவள் பிறந்தது ஒரு இடம், காய்ச்சி குலுங்கிறது இன்னொரு இடம். நம்ம அம்மா இப்படி தான் வந்தா, அதே மாதிரி நம்ம வீட்டு பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு போய் அந்த வீட்டை வாழ வைக்க போகிறா. பெண் அப்படிங்கிறவளுடைய தன்மை இருக்கு இல்லையா அந்த மாதிரி, அதனால் பெண்ணுடைய கொண்டாட்டம் இருக்குல்ல, அவள் இப்போ அந்த வீட்டை விட்டு வந்துட்டா, வீட்டை விட்டு வந்துட்டதுனால அப்பா அம்மா இல்லைன்னு ஆயிடுவாங்களா, கூட பிறந்தவங்க இல்லைன்னு ஆயிடுவாங்களா. ஆனால் சாஸ்திரப்படி கன்னிகா தானம்னு அப்பா கொடுத்துட்டார், தானம் கொடுத்த ஒன்று நமக்கு சம்பந்தம் கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ ஒருத்தருக்கு தானம் கொடுத்துட்டேன்னா எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் அதில் சொந்தம் கொண்டாடக்கூடாது, அது என்னதுன்னு நான் நினைக்கக்கூடாது. அப்படி பார்த்தா மனையில் உட்கார வச்சு கன்னிகா தானம்னு நான் கொடுத்துட்ட பிறகு என் பெண் எனக்கு சொந்தம் இல்லை, என் பெண்ணுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சாஸ்திரப்படி. ஆனால் அப்படி இருக்க முடியுமா, உணர்வு ரீதியாக இருக்க முடியுமா, முடியாது இல்லையா. அதனால் உறவு அறுந்து போயிடக்கூடாது. அப்போ என்ன என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், சில சம்பந்தங்களை இந்த வீட்டோடு இருக்கு இல்லையா அறுந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக உறவுகளில் சில சம்பந்தங்களை நம் முன்னோர்கள் உருவாக்கி வைத்தார்கள். அதில் ஒன்று தான், அப்பா அம்மா இறந்து போனால் பொண்ணு தான் வந்து தண்ணி இருக்கு இல்லையா குடம் எடுத்துக்கொண்டு வந்து ஜலம் விடுறதுங்கிறது அவள் பொறுப்பில் விடு, அவளுக்கு அந்த கடமையை செய், அவளுக்கு அதில் ஒரு திருப்தி கிடைக்கட்டும் அப்படின்னு. அதே மாதிரி மாமன் இருக்கான்ல, அவன் மடியில் உட்கார வச்சு தான் செய்யணும்,
அவனுக்கு இப்போ ஒரு சந்தோஷம், என் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா வயிற்றில் பிறந்த என்னுடைய தங்கை மலடி இல்லை, அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்த அவள் வாழ்வாங்க வாழறா, அவள் வம்சம் விளங்குது, அதுக்கு சாட்சி பார் இந்த பையன் என் மடியில் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதில் ஒரு சந்தோஷம். இப்படி நம்ம மதத்தில் ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கு பின்னாடியும் ரொம்ப நுட்பமான பல விஷயங்கள் இருக்குது. அதைத்தான் நாம் வந்து சாஸ்திரமாக செய்யணும், எல்லாம் செய்கிறோம். அதில் இந்த முடி அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள், இந்த முடிக்கு மிகப்பெரியது. இப்போ அந்த குழந்தையாக இருக்கும்போது வந்து நம்ம முடி வெட்டுறோம் இல்லையா, முடி வெட்டி காணிக்கையை கொடுத்துட்றோம். இப்போ நாளைக்கு இந்த பிள்ளை இருக்கால, கடவுளே இல்லை, கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாத்திகனாக மாறுறான் வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு கோவில் பக்கமே வர்றதில்லை, இவன் ஒரு பெரிய மிகப்பெரிய பாவியாகவே வாழறான்னு வச்சுப்போமே, துளி கூட அறநம்பிக்கை இல்லை, போகலாம் இல்லையா, அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நாளைக்கு இந்த என் பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் உன்னை வந்து கும்பிடலாம், கும்பிடாமல் போகலாம், அவன் பக்திமானாக இருக்கலாம், இல்லாமல் போகலாம், ஆனால் அவனுக்கு அதுக்காக நீ தண்டனை கொடுத்துடக்கூடாது. இப்போ அவன் உளுந்து கும்பிட்றான் இல்லையா, அப்போதைக்கு இப்போவே அவன் உளுந்து கும்பிட்டுட்டான், இதை மனசில் வச்சு அவனுக்கு நீ எப்பொழுதும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனை பக்தியோடு சம்பந்தப்படுத்துறதுக்காகத்தான் இந்த முடி இறக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை மிகச்சிறிய வயதிலேயே செய்தார்கள். அப்படி செய்யும் பொழுது இந்த காது குத்தது இது இப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ரொம்ப பெரிய நுட்பமான பல விஷயங்கள் இருக்குது. அதில் நான் தலைமுடி சொன்னேன் இல்லையா, அது இப்படி இருக்கிறதுங்கிறதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அதனால தான் பெரியவர் என்ன சொல்லுவார்னு சொன்னால், சன்னியாசிகள் இருக்காங்கல்ல அவர்கள் இந்த முடி இருக்குல்ல இதை ரொம்ப வளர்த்துக்க மாட்டாங்க, சித்தர்கள் வளர்த்துப்பாங்க. சித்தர்களுக்கு முடி தான் சக்தி, தாடி மீசை ரெண்டு விதமாக வச்சுப்பாங்க. பௌத்த பிட்சுக்கள் இருக்காங்கல்ல அவங்க மொட்டை அடிச்சுப்பாங்க, அவங்களுக்கு இந்த சக்தியெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து எல்லாத்தையும் துறந்ததில் இதையும் துறந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இப்போ பெரியவர் வந்து அவருடைய கண் பார்வை மங்கின நிலையில் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணால் சரியாக போயிடும்னு சொல்லிட்டு இவர் சொல்லும் பொழுது இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நீ வந்து தலைக்கு குளிக்கணும், தலைக்கு குளிக்கணும் அப்படின்னும் பொழுது எனக்கு அதை நீ கூடாது அப்படின்னு நீ சொல்கிற, அப்போது தலையில் இருக்கக்கூடிய அந்த ஏன் குளிக்கணும், குளிக்கலைன்னா என்ன ஆயிட போகுது அப்படின்ற அந்த கேள்வி இருக்கு இல்லையா, அதுக்குத்தான் இந்த பதில். இந்த சகஸ்ராரம் இருக்குல்ல அது வந்து ஒரு சன்னியாசியை பொறுத்த மட்டில் எப்பொழுதும் குளிர்ந்த நிலையில் இருக்கணும், குளிச்சுட்டு பூஜை பண்ணுறது அப்படிங்கிறதுல ஒரு நட்சத்திரம் போன உடனே இன்னொரு நட்சத்திரம் வந்துடுது, காலம் மாறிக்கொண்டே இருக்குது, பிரபஞ்ச வெளியில் மாறிக்கொண்டே இருக்குது, அதனால் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாம் குளிக்கிறோம். சுத்தத்துக்கு கிருமி இல்லாமல் போகிறதுக்கே இல்லை இது வேற, ஒவ்வொரு நட்சத்திர கதிர் இன்னொன்று தலையிலிருந்து கால் வரை குளிக்கும் பொழுது நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மின்னோட்டம் இருக்கு இல்லையா அது மாறுகிறது. அது சன்னியாசி வந்து ஜபதபங்கள்லாம் பண்ணி செய்யும் பொழுது அவர்களுக்கு வந்து அந்த தூய்மை இருக்குல்ல, அதுவும் குறிப்பாக சன்னியாசிகள் ஆறு குளம் அப்படின்னு பொது இடம் இருக்குல்ல அதில் கட்டாயம் குளிக்கணும். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, பைப்பு தண்ணி இருக்குல்ல நம்ம வீட்டில் எல்லாம் இப்போ நம்ம பைப்பு திறக்கிறோம் தண்ணி வருது இல்லையா, இந்த தண்ணியை அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். கைப்படாத தண்ணி இருக்குல்ல மனிதர்களுடைய கைப்படாத தண்ணி, அந்த தண்ணியைத்தான் பயன்படுத்துவார். இப்போ கிணத்துல தண்ணி இருக்குது, இது யாரும் தொட முடியாது, நம்ம கிணத்துல கயிறு இருக்கு இல்லையா வாளியை விடுவோம், வாளி தான் தண்ணியை எடுத்துக்கொண்டு வரும், நாம் இறங்கியா போய் உள்ளே தொடுறோம், கிணத்துல இருக்கிற ஜலம் யாரும் தொடாதது. அதே போல் ஆற்றுல ஓடி வர்ற தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியும் ஒரு முறை பட்ட தண்ணி மறுமுறை நம்ம மேலே படுறதில்லை, போயிட்டே இருக்கு. இப்படி ஓடுற தண்ணிக்கு பின்னால் பல விஷயங்கள் இருக்குது, அதில் இத்தனை நேரம் குளிக்கணும், இத்தனை தடவை செய்யணும் அப்படின்னு கணக்கு இருக்குது. அதனால தான் நம்ம மதத்தில் நம்ம வெளியில் போயிட்டு வந்தால் கால் கை கழுவணும், குறிப்பாக சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்தால் தலைக்கு, அப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகணும்னு சொன்னால் என்ன சொல்கிறேன், நான் தலைமுழுக்கு போட்டுட்டேன் இனிமேல் அவன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதனால் நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், கண் ஆப்ரேஷன் அப்படிங்கிறதுல தலைக்கு குளித்தால் இந்த பாகம் குளிர்ந்து கண்ணுக்கு பண்ண அந்த ஆப்ரேஷன் கெட்டு போய் அப்படியே ரிவர்ஸ் அந்த கண் முழுவதுமாக தெரியாமல் போயிடும். அதனால் கட்டாயம் குளிக்கக்கூடாது, ட்ராப்ஸ் போட்டுக்கணும் அப்படிங்கிறத மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இப்போ நான் எனக்கு கண் ஆப்ரேஷன் ஆகி ஒரு கண்ணுக்கு தினந்தோறும் நாலு வேளை மருந்து போட்டுக்கணும், நான் ஒரு ரெண்டு நாள் என்ன பண்ணிட்டேன், சில நேரங்கள் மறந்துட்டேன் போட்டுக்கிறதுக்கு தவறிட்டேன், அப்புறம் என் ஒய்ஃப் ஞாபகப்படுத்தி நீங்கள் மருந்தே போட்டுக்கல அப்படின்னு சொன்ன பிறகு சேர்த்து போட்டுக்கிட்டேன், காத்தால
எழுந்த உடனே, அப்புறம் ஒரு 10 மணிக்கு, அப்புறம் ஒரு 4 மணிக்கு, அப்புறம் தூங்க போகும்போது அப்படின போது இந்த மத்தியானம் போடுறத விட்டுட்டேன். ஒரு ராத்திரி சேர்த்து போட்டு கொண்டேன். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, அப்படி நான் வந்து அந்த சொட்டு மருந்து இருக்குலையா கண்ணுக்கு, அத தப்பா விட போய் எனக்கு ஒரு கண்ணுல இன்னைக்கும் ஃப்ளோட்டஸ்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு மேகம் மறைக்கிற மாதிரி ஒன்று குறுக்க நெருக்க ஓடிக்கொண்டே இருக்கும். நான் டாக்டர்கிட்ட போய் காட்டின போது அவர் சொன்னது, ஒழுங்காக மருந்து போட்டுக்கல, அதனால் ஃப்ளோட்டஸ் ஃபார்ம் ஆச்சு, இதை ஒன்றுமே பண்ண முடியாது, இதோட தான் நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் நான் யாரை பார்த்தாலும் கண் ஆப்ரேஷன் பண்ணால் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, சொட்டு மருந்தை தவறாமல் போட்டுக்கொள்ளுங்கள், அதில் மறந்துடாதீங்க. ஒரு 15 நாள் ஏன்னா இது வழியாக தான் உலகத்தை பார்க்குறோம், இதில் சோம்பேறித்தனம் வேண்டாம். நான் வந்து வேலை வேலைன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் கண்ணாடி போட்டுக்காமல் உட்காந்து எழுதி வெளிச்சத்தை நிறையா பார்த்து மருந்து விட தவறி அதனால் பாதிப்படைஞ்சு நான் இப்போவும் கஷ்டப்பட்டுருக்கேன், இந்த கஷ்டம் உங்களுக்கு வர வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் கண் பார்வை அப்படிங்கிறதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ பெரியவருக்கு இவ்வளவு சொல்லும்போது அவர் என்ன சொல்லிட்டார் தெரியுமா, இந்த ஆப்ரேஷன்லாம் வேண்டாம், ஏன்னா 15 நாள்லாம் என்னால் என்னுடைய கடமை இருக்குல்ல பூஜை செய்கிறது, அதை நிறுத்த முடியாது, நான் நிறுத்தக்கூடாது, ஒரு நாள் ஒரு பொழுது நான் நிறுத்தக்கூடாது. அப்படி நிறுத்தினா கண் எனக்கு பெருசாக போச்சுன்னு அர்த்தம், கண் பார்வை இருக்குல்ல அது எனக்கு பெருசாக போச்சுன்னு அர்த்தம். ஒரு சன்னியாசிக்கு இந்த உலகத்தில் எதுவுமே பெருசு கிடையாது, எதுவுமே சிறுசு கிடையாது. ஆனால் இந்த இடத்துல நீ உன் பேச்சை நான் கேட்டேன்னா பார்க்கறது ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன், என் கண்ணை நான் பெருசுன்னு நினச்சிட்டேன்னு சொல்லும்போதே நான் பூர்ணமான சன்னியாசியாக இல்லாமல் போயிடுறேன். அப்போ அவர் சொன்னார், அப்போ நாங்கள்லாம் வைத்தியர்கள் எதுக்கு கண்டுபிடிக்கிறோம், மருந்துங்கிறது எதுக்கு, மனிதனை குணப்படுத்துவதற்குத்தானே, அப்படி குணப்படுத்துறதுங்கிறதுக்கு வந்து சன்னியாசிக்கு அது கூடாதா, சன்னியாசி நோய் வந்தால் கஷ்டம்தான் படணுமா, அவன் அனுபவிக்கணுமா, அவன் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்கும் பொழுது பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா, வியாதின்னு ஒன்று ஒருவருக்கு வருகிறது என்று சொன்னால் கர்மாவினால் வருகிறது. நான் கர்மாவினால் வருதுன்னு சொல்கிறேன், ஆனால் ஒரு டாக்டர் இந்த கிருமியால் வந்தது அப்படின்னு சொல்லுவார். ஒரு ஜோசியக்காரர் இருக்கான் இல்லையா, அவன் இந்த கிரகத்தால் வந்தது அப்படின்னு சொல்லுவான். ஒரு சாமியார்கிட்ட போனேன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார், இந்த பாவத்தினால் இது வந்தது அப்படின்னு சொல்லுவார். ஆக அவரவர்கள் அவரவர்கள் கோணத்தில் சொல்லுவார்கள். இது எப்படி தெரியுமா, மழைன்னு ஒன்று பெஞ்சுதா, மழை பெஞ்ச உடனே ஈசல் வரும், ஈசல் வந்தவுடனே குளிர்ச்சி வரும், குளிர்ச்சி வந்த உடனே நமக்கு சீதளம் சளி பிடிக்கும், சளி பிடித்த நிலையில் காய்ச்சல் வரும். இப்போது காய்ச்சலுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் சீதளம்னு சொல்லுவோம், சீதளத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் குளிர்ச்சின்னு சொல்லுவோம், குளிர்ச்சிக்கு காரணம் எதுன்னு கேட்டால் மழை பெஞ்சது அப்படின்னு சொல்லுவோம். ஆக ஒரு மழை, ஆனால் அந்த மழை பல காரணங்களை நமக்கு கொடுப்பது போல கர்மா அப்படிங்கிற ஒன்று தான் வியாதியா கிருமியா கிரகமா இப்படி எல்லாமா இருக்குது. யாரும் போய் சொல்லலை, எல்லாரும் சொல்கிறதும் உண்மை, ஆனால் எல்லாத்துக்கும் மேலே மூலமாக இருப்பது கர்மா. ஆக கர்மாவால் வருகின்ற ஒன்றை ஒருவன் அனுபவித்து தீக்கணும், அனுபவித்து தீக்கிறது தான் சரி. நான் அதை அனுபவித்து தீர்த்து கொள்ளுகிறேன், நான் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் இவர் என்ன பண்ணார்னா, இல்லை இல்லை எங்களுக்கு நீங்கள் வேணும், நீங்கள் தயவு செய்து இதுக்கு நான் ஒரு குறுக்கு வழியை சொல்கிறேன், குளிக்கிறதுக்கு பதிலாக கங்கா ஜலம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து தலையில் கழித்து கொண்டால் குளித்ததுக்கு சமம்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, அதனால் நீங்கள் கங்கா ஜலத்தை தெளிச்சுட்டு நீங்கள் இந்த ஆப்ரேஷனை பண்ணிக்கலான்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணிட்டார். ஒரு கண் இருக்கு இல்லையா அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டார். ஆனால் அந்த அடுத்த 15 நாள் இருக்குல்ல, அதில் கிரகணம் வருது, சூரிய கிரகணம். சூரிய கிரகணம் வரும் பொழுது ஒரு சன்னியாசிக்கு பெரிய கடமை இருக்குது, தலையில் எருக்க இலை இருக்குல்ல அதை வைத்து கொண்டு குளத்தில் மூழ்கணும், நமக்கே உண்டு நமக்கே, ஏன்னா கிரகண பீடை இருக்கு இல்லையா ரொம்ப கொடியது. இந்த உலகம் 24 மணி நேரமும் சூரிய கதிர் இருக்குல்ல அது பட்ட நிலையில் இருக்குது, கிரகணத்தின் போது சூரிய கதிர் முற்றாக துண்டிக்கப்பட்டு விடுது. இப்போ என் வீட்டில் 24 மணி நேரமும் கரண்ட் இருக்குது, கரண்ட்டு கட்டான நிலையில் பூரணமாக இருட்டு இருக்கு இல்லையா, அப்போது இருட்டு அப்படிங்கிற அந்த நேரம் ரொம்ப ஆபத்தான நேரம் இல்லையா, அந்த மாதிரி உலகத்துக்கு கரண்ட்டு கட்டு அப்படிங்கிறது சூரிய கிரகணம். இப்போ சூரியனுடைய தொடர்பு இல்லைன்னு சொன்னால் உயிர்கள் இருக்குல்ல அதை ஜீவிச்சுக்கிட்டு இருக்குல்ல தாவரங்கள் அவைகள்லேருந்து எல்லாமே சக்தியை இழக்க தொடங்கிறது, நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, நம்ம உடம்புலேயும் நிறைய மாற்றங்கள் நிகழுது.
அந்த சூரிய கிரகணத்தின் போது சூரியன் நமக்கு இல்லாமல் போகும்போது உடம்புல இருக்கிற சுரப்பி உள்ளுறுப்பு இவைகளில் எல்லாம் மாற்றங்கள் ஏற்படுது. நம்மளால் அதை உணர முடியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே நடக்கிறது. அதனால தான் கிரகணத்தின் போது கர்ப்பவதிகள் வெளியில் வரக்கூடாது, சூரியனை பார்க்கக்கூடாது, அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், உள்ள இருக்கக்கூடிய குழந்தை ஊனமாக பிறக்கும், அப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற காரணங்களை எல்லாம் கருதி தான் பல கட்டுப்பாடுகளை விதித்தார்கள். கிரகணம் முடிஞ்ச உடனே தலையில் தர்பை வைத்து கொண்டு நிறைய சாஸ்திரத்தில் சொன்னபடி நீங்கள் ஒரு தரத்துக்கு ரெண்டு தடவை குளித்து கிரகணம் பிடிப்பதற்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முந்தியவரும் வயிறு காலியாக இருக்கணும், கிரகணம் பிடித்ததற்கு பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து தான் சாப்பிட்ணும், வயிற்றில் உணவு இருக்கக்கூடாது, அப்படி வயிற்றில் உணவு இருந்து அந்த உணவு ஜெரிச்சிருக்கும் போது இந்த கிரகணம் இருக்கு இல்லையா இதை அறுபட்ட நிலையில் அந்த உணவு விஷமாக மாறி நமக்கு எதிர்காலத்தில் வரப்போகிற வியாதிக்கெல்லாம் அன்றைக்கி நம்ம விதை போட்டுருவோம். சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படிங்கிறது வந்து நம்ம மதத்தை பொறுத்த மட்டும் இல்லை, சான்றோர்களை பொறுத்த மட்டும் இல்லை, நம்மளுடைய வேதத்தை பொறுத்த மட்டும் இல்லை, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஆனால் விஞ்ஞானம் இதை அப்படியே மறுக்கிறது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது, வான்வெளியில் நிகழ்கிற ஒரு மாற்றம் அவ்வளோதான். இது உன் உடம்பை அது பண்ணுது, இது பண்ணுது, அப்படி பண்ணுது, இப்படி பண்ணுதுங்கிறதெல்லாம் கப்சா அப்படின்னு சொல்லி அதை கேர் பண்ணாமல் இன்னும் வாழறவங்க இருக்காங்க. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிறனால நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம வாழலை. இன்றைக்கி மருத்துவ அறிக்கையை சொல்லுகிறது 130 பெண்களுக்கு கர்ப்பப்பை இல்லை. கல்யாணம் ஆற குழந்தைகள் இப்போ 10 கல்யாணம் நடக்குதுன்னா 5 கல்யாணத்தில் குழந்தை பேர் இல்லை. ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸுக்கு இன்றைக்கி எல்லோரும் வந்து செயற்கை முறையில் குழந்தை பெற்றுக்கிறது இருக்கு இல்லையா, அது ஆண்மைத்தன்மையை பெரிய அளவில் குறைந்து கொண்டு போகிறது. பெண்களுக்கு கருவுறுதல் இருக்கு இல்லையா, அது பெரிய அளவில் குறைந்து கொண்டு போகிறது. உணவு பழக்க வழக்கம் தலைகீழாக மாறிப்போச்சு, எல்லாமே நம்ம உடம்புக்கு கேடு தருகிற எல்லா விஷயங்களும் ரொம்ப அதிகரித்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பெரிய அறிக்கை நாம் அதை கண்கூட பார்க்குறோம். இன்றைக்கி என்ன காரணம்னா நம்ம சாஸ்திரங்கள் சொன்ன, நம்ம முன்னோர்கள் சொன்ன அந்த வாழ்க்கை முறையை விட்டு வெளியில் வந்து மேற்கத்திய வாழ்க்கை முறைக்கு அடிமையாகி நம்ம வாழ போனதனுடைய விளைவு இன்றைக்கி நாம் இன்றைக்கி 35 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போகிறான். ஒரு தெருவில் 10 பேருக்காவது இன்றைக்கி புத்துநோய் இருக்குது. சுகர் இல்லாத ஆட்களே கிடையாது, மாத்திரை சாப்பிடாமல் 60 வயசுக்கு மேலே யாருமே இல்லை. எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, அதெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷன் மாதிரி ஆகிப்போச்சு. பிஏ எம்ஏ மாதிரி சுகர் அப்படிங்கிறதும் சேர்த்து பக்கத்தில் போட்டுக்கிற அளவுக்கு இன்றைக்கி ஆகிப்போச்சு வாழ்க்கை. அந்த அளவுக்கு கெட்டு குட்டிச்சோராக போய் காரணம் என்னென்னா சாஸ்திரங்களை நாம் நம்பாமல் சாஸ்திரங்களை கேள்வி கேட்டு அதை விட்டு விலகி வெளியில் வந்துட்டது தான். இப்போ நான் முக்கியமான விஷயத்துக்கு வரேன். இவருக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணாங்க, குளிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, நடுவில் கிரகணம் வந்தது. பெரியவர் என்ன பண்ணார் தெரியுமா, கண்ணா சாஸ்திரமா இந்த ரெண்டு கேள்வி நாம் என்ன செய்வோம், கண் தான் நமக்கு போனால் யார் தருவா, யார் நம்மளை பார்த்துப்பா, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டோம். எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு கண்ணை கொடு, இப்படி தானே நாம் சொல்லுவோம். பெரியவர் போனார், குளத்தில் இறங்கினார். அன்றைய கிரகணத்தில் அவர் என்னெல்லாம் காரியங்களை செய்யணுமோ எல்லாம் செய்தார். அந்த கண் ஒரு கண் போயிடுச்சு. 75 வயசுக்கு மேலான அவருடைய புகைப்படங்கள் இருக்குல்ல, அதை நல்லா பார்த்தா தெரியும் ஒரு கண் சுத்தமாக இருக்காது. பத்ரிநாத் வந்து கேட்குறார், ஏன் பண்ணீங்க அப்படின்னும் போது அப்போ அவர் சொன்னார், என் கண் எனக்கு பெருசுன்னு சொல்லிட்டு இந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய செயல் இருக்கு இல்லையா, இதை நான் செய்ய தவறினால் நான் நல்ல சன்னியாசி இல்லை, கண்ணுக்காக என்னுடைய கடமையை விட்டுட்டேன், எனக்கு கண் பெருசாக போச்சு, கடமை ரெண்டாவதாக போச்சு. 63 நாயன்மார்களில் கண்ணப்ப நாயனார்னு ஒருத்தர், அவர் வேடன், வேதம் தெரியாது, எப்படி சாமி கும்பிடணும்னு தெரியாது, ஆனால் அவர் சிவபெருமானை வணங்குறார். ஒரு ஐயர் அந்த கோவிலில் பொங்கல் பூ இவைகளை வைத்து பூஜை செய்கிறார், தானே நைவேத்தியம் பண்ணுவோம். அதை ஒளிஞ்சிருந்து பார்க்குறவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு பொங்கல்லாம் செய்ய தெரியாது, வேட்டையாடின பன்னிக்கறி இருக்குல்ல அந்த பன்னிக்கறியை சுட்டு அந்த பன்னிக்கறியை கூட வெந்திருக்கா வேகலையான்னு சாப்பிட்டு பார்க்குறார். தான் வேகாத பாகம் தனக்கு, நன்றாக வெந்த பாகம் சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெந்த பாகத்தை கையில் எடுத்துக்கொண்டு வரும்பொழுது இப்போ பூ வேணுமே, அதனால் என்ன பண்ணுறார், பூவை ஒரு கையில் கறி ஒரு கையில், இப்போ பூவும் கறியும் இருக்குது, அபிஷேகத்துக்கு ஜலம் வேணும் இல்லையா, அதை எங்கே எடுத்துக்கிறது அப்படின்னும் போது ஓடுற ஆறு இருக்கு இல்லையா, அந்த ஆற்றுல போய் வாயில் அந்த தண்ணி இருக்குல்ல அதை எடுத்துக்கிறார். எடுத்துக்கிட்டு அந்த சிவலிங்கத்துக்கிட்ட வந்து வாயில் இருக்கக்கூடிய தண்ணீரை அபிஷேகமாக உமிழ்ந்து விட்டு கரியை முன்னால் வச்சு கையில் இருக்கிற பூ இருக்கு இல்லையா அதை தனக்கு தெரிந்த விதத்தில் போட்டு
மண்டியிட்டு சாமி கும்பிடுறார். எனக்கு தெரிந்த பக்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் 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 தன்னுடைய அன்பை சிவபெருமான் கிட்ட அந்த மாதிரி காட்டுறார். மறுநாள் ஐயர் வந்து பார்க்கும்போது சிவலிங்கத்தின் முன்னாலே கறி இருக்கு. ஐயோ, யார் இந்த ஆச்சாரத்தை பண்ணது, இந்த பங்கத்தை ஆச்சார பங்கம், இதை யார் பண்ணது, எவ்வளோ பெரிய பாவம் இது அப்படின்னு அவர் பார்க்குறாரு. தினந்தோறும் கறி இருக்கு. அப்போ இது யார் பண்ணுறாங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறார், கோயிலில் ஒளிஞ்சிக்கிறார். கண்ணப்பன் வரான், இதே மாதிரி கறியை கொண்டு வர்றான், வாயில் இருக்கிற உமிழ் நீரை வாயில் வச்சிருக்கிற ஜலத்தை துப்புறான், அதுதான் அபிஷேகம். காட்டு செடி இருக்கு இல்லையா, அதை கை நிறைய வச்சுருக்கான், தலையிலெல்லாம் சொருவிக்கிட்டு வர்றான், எடுத்து எல்லாத்தையும் போட்டுறான். போட்டு உட்காந்து கையை தட்டி சாமியை கும்பிட்றான். பார்த்தார், பார்த்துட்டு வந்து அப்போ தான் அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு அதிசயம் நடக்க ஆரம்பிக்கிறது. அவனோட பக்தி இருக்கு இல்லையா, நீ செய்கிற ஆச்சாரபூர்வமானதை விட அவன் என் மேல் காட்டுகிற அன்பு பக்தி இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெருசு அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சோதனையாக என்ன பண்ணுறார், அந்த லிங்கத்தினுடைய கண் பாகம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு கண்ணிலிருந்து ரத்தம் அடிக்கிறது. ரத்தம் அடிக்கிறத பார்த்த உடனே, ஐயோ என்னடா அது, நாம் பூஜை பண்ணும்பொழுது ரத்தம் அடிக்கிறது, எங்கேயாவது கல்லிலிருந்து ரத்தம் அடியுமான்லாம் அவன் கேட்டுக்கல. இங்கே பகுத்தறிவோடு நான் சிந்திக்கிறேன், கல் எங்கேயாவது வருமா, இது என்னடா ஏது அப்படின்லாம் அவன் யோசிக்கல, அவன் அறிவு பக்கமே போல. அவன் அவ்வளவு உணர்வு பூர்வமாக அவன் வந்து அப்படியே அவன் வந்து அதை கல்லாவே நினைக்கல, அவன் வந்து அது சுவாமியாக நினைக்கிறான். சுவாமிக்கு இப்போ கண்ணில் இருந்து ரத்தம் படுகிறது அப்படின்னு உடனே அவன் என்ன பண்ணான், என்ன மருந்து இருக்கு இல்லையா, உடனே என்ன பண்ணான், அவங்க வீட்டிலெல்லாம் அவன் பார்த்துருக்கான், அவங்க வேடுவர் குலத்தில் யாருக்காவது கண்ணில் அடிபட்டதுன்னு சொன்னாக்கா பச்சலையை கொண்டு வந்து மருந்து கொடுத்து வைத்தியர் செய்கிறத பார்த்துருக்கான். அதனால ஓடி போய் பச்சலையை கொண்டு வந்து விடுச்சு போட்டு பார்க்குறான், அடங்கலை. வெண்ணெயை கொண்டு வந்து எடுத்து அப்பி பார்க்குறான், அடங்கலை. கையை வச்சு கொஞ்சம் நேரம் வச்சு பார்க்கலாம், அடங்கலை. என்னென்னமோ பண்ணி பார்த்தான், ஒன்றுமே புரியல, என்னடா செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தன்னோட கண் இருக்கு இல்லையா, அதை ஒரு வேளை தூக்கி பொருத்தி வச்சா நின்றுடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அம்பை எடுத்தான். ஒரு கண் இருக்கு இல்லையா, அதை அப்படியே குத்தி நோண்டி அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணான். இப்போ ரத்தம் வர்றது நின்று போச்சு. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு உயிர் வந்தது. இப்போ இன்னொரு கண் இருக்கு இல்லையா, இந்த கண்ணை கொண்டு தான் பிழைத்து கொள்ளலாம்னு நினைக்கும் போது இப்போ சோதனையே அங்கே தான், இன்னொரு கண்ணிலிருந்தும் வர ஆரம்பித்தது. இப்போ இந்த கண்ணையை நீ கொடுக்குறியா, ஒரு கண்ணை வைத்து கொண்டு ஒரு கண்ணை கொடுக்கறதுங்கிறத விட ரெண்டு கண்ணையும் கொடுக்கறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ இந்த கண்ணிலிருந்து வர ஆரம்பித்த உடனே இப்போ என்ன பண்ணான் தெரியுமா, இப்போ இந்த கண்ணை பிடுங்கிட்டா பார்வை போயிடும், பார்வை போயிட்டால் எப்படி பதிக்கிறது, இடம் தெரியணும் இல்லையா, பார்த்தா தானே அதை செய்ய முடியும். அதனால தன்னுடைய கால் கட்ட வரல் இருக்குல்ல, அதை ரத்தம் பெறுகிற அந்த கண் இருக்கு இல்லையா, இன்னொரு கண், அந்த இடத்துல வைத்து கொண்டான். வைத்து கொண்டு இன்னொரு கண்ணை பிடுங்கி அந்த இடத்துல வைக்கிறதுக்கு போகும்போது இறைவன் இதுக்கு மேலே இவனை சோதிக்கக்கூடாதுன்னு சொல்லி, நில்லு கண்ணப்ப நில்லு அப்படின்னு அசரீரி ஒலிச்சது. சிவபெருமான் பார்வதி தேவியோடு காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்த நிலையில் உன் பக்திக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. உன்னுடைய கண்ணை விட, உன்னுடைய எந்த நலனையும் விட உனக்கு நீ என்மேல் காட்டின பக்தி இருக்கு இல்லையா, அதுக்கு இணை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணார். மொத்தம் 63 நாயன்மார்களில் ஒரு நாயன்மார் கண்ணப்பர், ஒரு வேடுவர், ஒருத்தர் வந்து சாமியை பார்க்கணும், சாமி கிட்ட அருள் வாங்கணும் அப்படின்னாக்கா அவருக்கு வேதம் தெரிஞ்சிருக்கணும், மந்திரம் தெரிஞ்சிருக்கணும், பூஜை செய்யணும், தவம் பண்ணணும், அப்படின்னா தான் சுவாமி கண்ணுக்கு தெரிவார், நமக்கெல்லாம் வரம் தருவார், நமக்கு பெரிய சொர்க்கத்தில் இடம் கிடைக்குங்கிறதெல்லாம் கிடையாது. ஆத்மார்த்தமான பக்தி இருந்தால் எச்சில் கிடையாது, மலம் கிடையாது, மூத்திரம் கிடையாது, பக்தி, உள்ளார்ந்த அன்பு, தியாகம், இது மட்டும்தான் இறைவனுக்கு கணக்கு அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு சொன்னது கண்ணப்ப நாயனார். பெரியவர் என்ன சொல்றாரு தெரியுமா, இப்படி கண்ணப்ப நாயனார் கதையை நான் ஊருக்கெல்லாம் சொல்றேன். ஒரு வேடன் தனக்கு ரெண்டு கண்ணு போறதை பத்தி கூட கவலைப்படலை, வேட்டையாடுறதுக்கு கண்ணு தானே ரொம்ப முக்கியம், கண்ணை பார்த்து தானே அவன் வேட்டையாட முடியும், மிருகங்களை கொன்று அதை வைத்து தானே செய்யணும், அவனுக்கு அது தர்மம். வேட்டையாடுறதுல வந்து அவனுக்கு கொலை செய்தால் பாவம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தர்மம் விதிக்கப்பட்டிருக்கு, அந்த தர்மப்படி நடக்கும் பொழுது அது பாவமாகாது. அவன் அப்படி கொன்ற அந்த விலங்கு இருக்குல்ல, அதை அவன் சாப்பிடும் பொழுது அந்த உணவு அவனுக்குள்ளே போய் அந்த உணவு அவனாக மாறிடுது. இப்போ ஒரு சிங்கத்தை வேட்டையாடி அந்த சிங்கத்தை அவன் சாப்பிட்டுட்டான்னா சிங்கம் அவன் உடம்புக்குள் இருந்து வாழ தொடங்கி விடுகிறது. அதைத்தான் கொன்றால் பாவம் தின்றால் தீரும் அப்படின்னு சொன்னது. இப்போ நீங்கள்லாம் யாராவது மாமிசம் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாமிசத்துக்குண்டான உயிரினம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கை உங்கள் மூலமாக தொடர்கிறது. இப்போ அந்த விலங்கு அதுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரணும்னு இருந்தால் நீங்கள் சாப்பிட்ட காரணத்தினால அந்த கஷ்டம் உங்களுக்கு வரும், அந்த விலங்கோட வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள், அந்த விலங்கோட கணம் உங்களுக்கு வரும், அந்த விலங்குக்கு கோபம் வருமா, உங்களுக்கும் கோபம் வரும்.
அந்த விலங்குக்கு புத்தி கிடையாதா, உங்களுக்கும் புத்தி ஏற்று போகும். அந்த விலங்கு ரொம்ப மூர்க்கமானதா, உங்க புத்தியும் மூர்க்கமாக மாறும். அதனால தான் மாமிச உணவு, மாமிச பழக்கம் இருக்கு இல்லையா, இது நல்லதல்ல, வாழ்க்கைக்கு ஏற்றதல்ல, பாவம் மனிதனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது மிருகங்களுக்கு, மனம் இல்லாத மிருகங்கள் தான் ஒன்றை ஒன்று அடித்து சாப்பிட்டு இந்த உலகத்தில் வாழும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு முடிவு இருக்கு இல்லையா, வாழ்ந்துக்கிட்டே இருக்க முடியாது, உடம்பு வீண் போயிடக்கூடாது இல்லையா, அப்படிங்கிறதுக்காக இயற்கையினுடைய வடிவத்தில் சிருஷ்டி பண்ணப்பட்டது. மனிதனுக்கு அது கிடையாது. மனிதன் அதை செய்யும் பொழுது பாவம் வந்து விடுகிறது. பாவித்தல் அப்படிங்கிறதுலேருந்து தான் பாவம் அப்படிங்கிறது வந்தது. நம்ம ஒன்று பாவிக்கிறோம், அந்த பாவிப்பு தான் பாவமாக மாறி நம்மளை வழி நடத்துறது. அதனால் பெரியவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மாமிச பட்சினி வேட்டையாடி மிருகங்களை கொன்று தின்பதை வாழ்க்கையினுடைய தர்மமாக வைத்து கொண்டிருப்பவன், அவன் செய்தா பாவம் கிடையாது. ஆனால் அப்பேற்பட்டவனே தன் கண் இருக்குல்ல, அதை இழந்து அவன் பக்தி செய்து நமக்கெல்லாம் வழிகாட்டிட்டு போயிருக்கான். அந்த கதையை சொல்கிறேன்னா, எனக்கு வந்து என்னோட கண், அதோட ஒளி பார்வை தான் எனக்கு பெருசு, அதுக்காக நான் ஒரு 15 நாள் பூஜையெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு 15 நாள் நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன், இதனால் ஒன்றும் எதுவும் சுத்திர பூமி நின்றுட போகிறதில்ல, சாமிக்கு கோபம் வந்துட போகிறதில்ல. இப்போ லாஜிக்கலாக சிலர் பேசும்போது என்ன சொல்லுவாங்க, ஒரு 15 நாள் சாமி கும்பிடலன்னா அந்த சாமி அழுதுருமா, என்னங்க பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, கொஞ்சம் கூட பகுத்தறிவோட யோசிங்க, அறிவு எதுக்கு இங்கே கொடுத்துருக்குறான், அவர் வந்து என்ன வேண்டான்னு உங்களை பார்த்து சொன்னாரா, ஃபூலிஸ்தனமாக முட்டாள்தனமாக நீங்கள் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதிர்வாதம் செய்து நம்மளை கேள்வி கேட்பதற்கு இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதை கடந்து இதுக்குள்ளே ரொம்ப நுட்பமாக போய் இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய தியாகம், யாராவது தன்னை ஊனப்படுத்தி கொண்டு ஒரு காரியத்தை செய்ய பார்ப்பார்களா. அவர் என்ன சொன்னார்னா, காலம் கண் வடிவில் எனக்கு ஒரு சோதனையை வைத்திருக்கிறது, நான் இத்தனை வருஷம் முழு சன்னியாசியாக இருந்துட்டேன், பூர்ண சன்னியாசியாகவே நான் முடிந்து போக விரும்புகிறேன், பூர்ண சன்னியாசியாக நான் வாழுகிறேனா இல்லையாங்கிறது இந்த சோதனை, இந்த கண் வடிவில் எனக்கு ஒரு சோதனை, இந்த சோதனையில் கண்தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன்னா, நான் பூர்ண சன்னியாசி இல்லை, உங்களைப் போல நானும் ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்ந்த மனிதன், எனக்கு திரும்ப பிறப்புண்டு, நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு புலன்களை அடக்கி தவம் செய்து ஒரு சன்னியாச வாழ்க்கை வாழ்ந்தேன் இல்லையா, அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லாமல் போய்விடும். அதனால் நான் இந்த வியாதி, ஐயோ எனக்கு கண் பார்வை போச்சு மங்கி போச்சு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுக்காக கவலைப்படக்கூடாது, அதை சரி செய்துக்கிற விருப்பம் எனக்கு கூடாது, இந்த உடம்பு அவன் கொடுத்தது, அதுக்கு எந்த காலத்தில் என்ன நடக்கணுங்கிறது அவன் தீர்மானம், அவனே என்ன செய்யணுமோ செய்துக்கிட்டோம், எடுத்துக்கிட்டோமா எடுத்துக்கிட்டோம், நடக்கிறதா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி தன்னை, அதாவது இந்த மாதிரி எந்த சன்னியாசியும் தங்களை ஒரு நடுநிலையோடு வைத்துக்கொள்ள மாட்டார், தன்னோட கொள்கை தான் பின்பற்றுகிறது இருக்கு இல்லையா அதுதான் பெருசு அப்படின்னு யாருமே இருந்திருக்க மாட்டார். அதனால தான் இன்னைக்கு பொதுவாக இன்னைக்கு சாமியார்களை பற்றி பேசும் பொழுது சினிமாவிலெல்லாம் பெரிய கேலி, பெரிய கிண்டல், பேப்பர் எடுத்துக்கொண்டால் கூட இன்றைக்கி போலி சாமியார்களுக்கு பஞ்சமே இல்லை, உங்கள் சாமியார்னா ஆம்பளை தான் எல்லாம் செய்யணுமா, அவன் பொம்பளைகள்லாம் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பட்டுப்புடவை கட்டிட்டு ஆதிபராசக்தியோட அம்சம் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிங்கு 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 ஜிங்குன்னு வந்து குதிக்கிறவங்களெல்லாம் நம்ம இன்றைக்கி யூடியூப்பில் பார்க்குறோம், அம்பாள் அப்படியே இப்போ என் மூலமாக வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் போட்டு அவங்க காலில் பொத்து பொத்துன்னு விழுந்து கன்னத்தில் போட்டுக்கிட்டு, ஒரு பக்கம் இந்த மாதிரியான மூடபக்தி, இந்த மாதிரியான போக்குகள், சகிக்க முடியாததெல்லாம் நம்ம நிறையா பார்க்குறோம். அதெல்லாம் கூட பரவாயில்ல, ஜோசியம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரொம்ப பேர் காத்தால குட் டே பிஸ்கட் சாப்பிடுங்க, அன்றைக்கி பூரா உங்களுக்கு குட் டே, உங்களை நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, அன்றைக்கி சந்திராஷ்டிரமம் பூரா செல்ஃபி எடுத்து அழிச்சிட்டிங்கன்னா அதில் போயிடும். இப்படி இன்றைக்கி இந்த யூடியூப்னு ஒன்று சும்மா யார் வேணால் உள்ளே பூந்து என்னத்தை வேணால் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்ததுக்கு பிறகு, இன்றைக்கி வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம மத சுதந்திரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி ஒரு பக்கம் இப்படியெல்லாம் இருக்கத்தான் இருக்குது. இது இந்த உலகம், உலகத்தில் எல்லா விதமான மக்கள் இருப்பாங்க, எல்லா விதமான போக்கு இருக்கும், எல்லா விதமாகவும் இருப்பாங்க, இதற்கு நடுவில் உண்மையானவர்கள் ரொம்ப தேர்ந்து இதை போல உண்மையானவர்களை பார்க்கறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப அபூர்வம், ரொம்ப கஷ்டம், அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த உலகத்தில் உண்டு அப்படின்னு சொன்னால் அது நம்ம மகா பெரியவர். அவர் தான் சுத்தமாக இருந்து வாழ்ந்தது மட்டுமல்ல, பாரபட்சமே அவருக்கு கிடையாது. அவர் வந்து ரொம்ப பேர் சொல்லுவாங்க அவர் பிராமணர்களுக்கானவர், ஐயருங்க வந்து அவங்களோட தான் அவர் ரொம்ப உட்காந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ரொம்ப தப்பான, அவரை பற்றி சரியாக புரிஞ்சிக்காத கருத்து. அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார், ஒரு மடாதிபதியாக எனக்கு அது கடமை,
பிராமணர்களே, என்ன அவர்கள் வேதம் சொல்கிறாங்க, வேதம் சொல்லுகின்றவர்களை வேதம் சொல்ல வைக்கணும், அவர்கள் அதை விட்டு விலகி போயிடக்கூடாது. பிராமணர்களை எல்லாம் அவர் எவ்வளவு கண்டிக்கிறார் தெரியுமா? காஃபி சாப்பிடாதீங்க, பட்டுப்படவை உடுத்தாதீங்க, வரதட்சணை வாங்காதீங்க, பெண்கள் மேலே பழி சொல்லாதீர்கள், ஒரு கல்யாணம்னு ஒன்று நடக்கும் பொழுது மொய் அப்படிங்கிறது எதுக்கு தெரியுமா? அந்த கல்யாண வீட்டில் கஷ்டப்படுறாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு நாம் சப்போர்ட் பண்ணி ஒரு கல்யாண காரியம், ஒரு சுப காரியம் இருக்கு இல்லையா, அது நடக்கிறதுக்கு நம்மால் ஆன ஒரு உதவியாக அதை செய்யணும். இன்றைக்கி மொய் கல்ச்சர் எப்படி மாறி போச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. மிஷின்லாம் வச்சு வசூல் பண்ணுறாங்க. நான் 500 கொடுத்தேன், 5 வருஷம் கழித்து நீ மொய் செய்கிற, அந்த 500 நான் பேங்கில் போட்டிருந்தேன், என்ன வட்டி வந்திருக்கும், அதெல்லாம் சேர்த்து இன்றைக்கி கொடுக்கலன்னு வச்சுக்கோ, அவனை உன்னை விட்ட மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு, அதாவது பிறருக்கு உதவி செய்யுது அந்த கல்யாண பளு இருக்குல்ல, அதை குறைச்சி உன் பொண்ணு என் பொண்ணு மாதிரி தான், ஏதோ என்னால் ஆனதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி துன்பத்தில் பங்கு கொள்வதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு செயல்பாடு. அதனால தான் மெய் அப்படின்னு சொன்னால் தெரியும், உண்மை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு கால் முளைச்சா அதுக்கு பேர் மொய். என்கிட்ட இருக்கிற அந்த உண்மை இருக்கு இல்லையா, அந்த உண்மைக்கு கால் முளைத்து அது உனக்கு உதவி செய்ய வந்திருக்கு, அதனால அதுக்கு பேர் மெய் இருக்கு இல்லையா, அது மொய் அப்படின்னு அர்த்தம். அவர் சொல்கிறார், கல்யாணத்தை வேடிக்கை பார்க்கக்கூடாது, பெண்களை பற்றி பழி சொல்லக்கூடாது, சகோதரியை எந்த நிலையிலையும் கண்ணீர் விட வைக்கக்கூடாது, தாய் தந்தையர்களை தவிக்க விடக்கூடாது, அநாதை இல்லத்தில் கொண்டு போய் விட்டுறக்கூடாது, எங்கே வெளியில் போனாலும் அவர்களை வணங்கிட்டு போகணும், அவர்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது, குருநாதர்கள் மேலே மிக பக்தியோடு இருக்கணும், எந்த நிலையிலையும் பொய் சொல்லக்கூடாது, உயிரே போவதாக இருந்தாலும் உண்மையை மட்டுமே பேசணும், உறங்குவதற்கு முன்னால் கைகளை மூடிக்கொண்டு இன்றைய தினம் சாப்பிட்றதுக்கு கொடுத்த இன்றைய தினத்தை எனக்கு ரொம்ப நல்ல விதமாக இன்றைக்கி நான் தூங்க போகிறேன், இன்றைய நாள் எனக்கு நல்ல விதமாக கழிஞ்சது, அதுக்கு உனக்கு நன்றின்னு சொல்லி குலதெய்வத்தை நினைக்கணும், சப்தகன்னிமார்களை நினைக்கணும், அதே போல் பத்தினி தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா அவர்களை நினைக்கணும், ஹரிச்சந்திரன் மாதிரி உண்மை பேசினவர்கள் இருக்காங்கல்ல தேவர்கள், இவர்களை நினைக்கணும், ஒரு பட்டியல் இவர்களை எல்லாம் நினச்சி தேவர்களுக்கு இறைவனுக்கு சகலத்துக்கும் என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் படுத்து தூங்கணும். நன்றி உணர்வோடு இருக்கணும், கடமை உணர்வோடு இருக்கணும், உண்மையாக இருக்கணும், பிறருக்கு உதவியாக இருக்கணும், எந்த ஒரு நாளைக்கு ஒரு உபகாரத்தையாவது பிறருக்கு நீ செய்கின்றவனாக இருக்கணும், ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், எளிமையாக இருக்கணும், ஆடம்பரம் கூடவே கூடாது, கடன் வாங்கவே கூடாது, கடன் படவும் கூடாது, கடன் கொடுக்காதே கடன் படாதே, சிம்பிள். ரொம்ப உனக்கு தேவையானது என்ன, 6 அடி நிலம் படுத்து தூங்குறதுக்கு, 2 வேளை உணவு சாப்பிடுவதற்கு, ஒரு ஆடை, இதுக்கு நிச்சயமாக இந்த உலகத்தில் யாருக்கும் பஞ்சம் இல்லை, இறைவன் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கான். சிவபெருமானை பற்றி சொல்லும் பொழுது ஒரு கருத்து உண்டு, கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் படியளப்பவன். ஒரு கல் பாறை இருக்குல்ல, இந்த பாறைக்குள்ளே ஒரு தேரை குஞ்சு இருக்கு, அது அதுக்குள்ளே எப்படி போச்சு, அது எப்படி மூச்சு விடும், அது எப்படி உயிர் வாழுங்கிறதெல்லாம் வினோதம். இப்போ கல் பார்வை உடைப்பாங்க, உடைக்கும் போது பார்த்தா உள்ளேருந்து தெரிச்சுக்கிட்டு இப்போ தேரை குஞ்சு இருக்கு இல்லையா, அது வெளியில் வரும், அதிசயங்களில் பெரிய அதிசயம் அது. அந்த தேரை இருக்கு இல்லையா, அதுக்கு உயிர், அது உயிர் இருக்குன்னா சாப்பிட்டா தானே அதுக்கு, அப்போ அதுக்கும் சாப்பாட்டை இறைவன் வச்சிருக்க போய் தானே அது உயிரோடு இருக்கு இல்லையா. அப்போ நம்ம ஈசன் கடவுள் இருக்கான்ல, நம்மளை படைச்சவன், அவன் கல்லுக்குள்ளே இருக்கிற தேரைக்கே சோறு கொடுத்துருக்கும் போது உனக்கு தான் நான் கொடுக்கல, ஆனால் அதை மீறி இன்னைக்கு பசி பட்டினி பஞ்சத்தோடு சிலர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு இறைவன் காரணம் இல்லை, அவர்களுடைய பாவம், அவர்களுக்கு வாழ தெரியாமல் போனது, அடுத்தது நம்மளோட சுயநலம். இப்போ நம்ம எல்லாருமே ஒரு மாதத்துக்கு தேவையான உணவை வீட்டில் வச்சுருக்கோம்ல, 1ஆம் தேதி அன்றைக்கி நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த மாதத்துக்கு தேவையான மொத்த மளிகையை வாங்கி கொண்டு வந்து போட்டுடுறோம் இல்லையா, நாளைக்கே உலகம் அழிஞ்சு போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறோம், இதெல்லாம் என்னத்துக்காருது, அப்போ சாப்பாட்டுக்கு இல்லைன்னு அர்த்தமா, ஒரு 10 நாளில் உலகம் அழிஞ்சு போய்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம என்ன செய்வோம், வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வெளியில் எடுப்போமா, எடுத்து எல்லாருக்கும் கொடுப்போமா, அப்போ பசி பட்டினியோட ஒருத்தன் இந்த உலகத்தில் இருப்பானா, அப்போ இருக்க முடியாது இல்லையா. அப்போ நம்ம வீட்டில் தானே இருக்குது, எவனோட அரிசியோ நம்ம வீட்டில் வச்சுருக்கோம், யாரோட பட்டினிக்கான உணவோ நாம் அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம், சேமிப்பு பாதுகாப்பு, என் காசில் நான் வாங்கி வச்சுருக்கேன், டெய்லி போய் வாங்கிறதுக்கு என்னால் முடியாது, அதனால் நான் ஒட்டுக்காக வாங்கி வச்சுருக்கேன், அதுக்கு 1000 நியாயங்களை வச்சுருக்கோம். ஆனால் இறைவன் எல்லாருக்கும் கொடுத்துருக்கான், நம்மளோட பயம் இல்லாமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நான் அதை எடுத்து வைத்து கொண்டிருக்கிறேன், நான் சுயநலவாதின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வந்து வெக்கமாக இருக்குது, அதனால் நான் சேமிக்கிறேன், நான் வந்து என்னோடய பணத்தில் நான் சேமித்து வச்சுருக்கேன், நாளைக்கு காலத்துக்கு நான் சேமித்து வச்சுருக்கேன்,
அப்படின்னு சொல்கிறோம். உண்மையிலேயே சேமித்து வச்ச பணத்துக்கு என்ன பேர் தெரியுமா? கள்ளப்பணம், கருப்பு பணம்னு தான் பேர். பணம்னா சுற்றிக்கிட்டே இருக்கணும். செல்வம்ங்கிற வார்த்தை எதுலேருந்து வந்தது தெரியுமா? செல்வோம், போயிட்டே இருக்கிறதான். ஒரு 100 ரூபா நோட்டு இருக்கு இல்லையா, ஒரு 100 ரூபா நோட்டு, அதை கொண்டு போய் இப்போ நான் கடையில் ஒரு பொருள் வாங்குகிறேன், அது 100 ரூபாய்க்கு உண்டான பொருளை நான் வாங்கிட்டேன்னா அந்த 100 ரூபா நோட்டு செத்து போயிடணும்ல, பொருள் வந்துருச்சு. ஆனால் அந்த 100 ரூபாய் அவனுக்கு இன்னொரு 100 ரூபாய்க்கான பொருள் இருக்கு இல்லையா. ஒன்று நீங்கள் கை மாறுங்களேன், ஒரு 1 ரூபாய் நோட்டு 1000 பேர் கை இருக்குல்ல, அதில் போய் அது கொடுக்குற பலன்கள் இருக்குல்ல, ஒரு நோட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு 100 ரூபாய் பலனை கொடுத்துக்கிட்டே போய்கிட்டே 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 கணக்கு போட்டு பார்த்தா 1 கோடி ரூபாய்க்கு மேலே பலன் கொடுக்கும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு நோட்டை நீங்கள் கொண்டு போய் உங்கள் வீட்டு பீரோ இருக்குல்ல அதுக்குள்ளே வச்சு பூட்டிடுறீங்க, வெளியில் வச்சு அது போயிட்டே இருக்குமா, அது எல்லாருக்கும் பலன் கொடுத்துக்கிட்டே இருக்குமா? அப்போ நான் என் வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டியிருக்கேன்ல, ஒரு கட்டு வச்சுருக்கேன், 1 லட்சம் ரூபாய் வச்சுருக்கேன்னா 1 லட்சம் ரூபாய் பயன்பாடு இருக்குல்ல, அது யாருக்கும் போகாமல் எனக்கு மட்டுமே இருக்கணும், என்னை விட்டு அது போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பூட்டி வச்சுருக்கேன். ஏன் பூட்டி வச்சேன்? நாளைக்கு எனக்கு வேணும், நாளைக்கு நான் தெருவில் நின்றக்கூடாது, நாளைக்கு எனக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது, அதனால தானே நான் அதை பண்ணி வச்சுருக்கேன். நாளைன்னே ஒன்று கிடையாது, அடுத்த நிமிஷம் எது வேணுமானாலும் நடக்கலாம், நாளைக்கு பொழுது விடிஞ்சு நாளைய பொழுதை நாளைக்கு பார்த்துப்போம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சு அன்றைய பொழுதுக்கு வாழ்வது, அன்றைய பொழுதுக்கு வாழ்வது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தால் இந்த உலகத்தில் பசி இருக்குமா, பட்டினி இருக்குமா, பஞ்சம் இருக்குமா, தேவை இருக்குமா, வறுமை இருக்குமா? ஒன்றும் இருக்காது. அப்போ எல்லாம் இருக்குன்னா என்ன காரணம்? நம்ம அறிவை பயன்படுத்தி நம்மளுடைய சுயநலம், நம்மளுடைய பயம் நமக்கு மட்டும் சேர்த்து வச்சுக்கிறது இல்லை, நம்ம சந்ததி 10 தலைமுறைக்கு அப்பால் நம்ம வம்சத்தில் வந்து பிறக்க போகிறதுக்கெல்லாம் ஒருத்தன் சொத்து சேர்த்து வச்சுருக்கான். இப்போ என்கிட்ட 1000 கோடி இருக்குன்னா நான் எடுத்து வீசி 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 செலவு பண்ணால் கூட அதில் 1 கோடியை கூட செலவு பண்ண முடியாது. அப்போ அந்த பணம் என்னத்துக்கு? நான் தொடவே போகிறதில்ல. இந்த 1000 கோடியில் 1000வது கோடி இருக்குல்ல, அதை நான் தொடவே போகிறதில்ல. அது என் வாழ்க்கைக்கு எனக்கு அதுக்கு ஆயுள் இல்லை எனக்கு. அப்போ நான் அது எதுக்கு வச்சுருக்கேன், யாருக்கு வச்சுருக்கேன்? எப்போ வரப்போகிறது, வருவாங்களோ மாட்டாங்களோ, வம்சம் தொடருமோ தொடராதோ இல்லையா? அப்போது இந்த பணங்காசு சேமிக்கிறது, பொருட்களை வைத்து கொள்வது, இதெல்லாம் பாதுகாப்பு என்கின்ற பெயரில், பயம் என்கின்ற பெயரில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை இருக்கு இல்லையா, இது ரொம்ப டிசார்டர். இதுக்கு நடுவில் கொஞ்சமாவது தர்மம், கொஞ்சமாவது பிரத்தியா இருக்குது அப்படிங்கிற அந்த சிந்தனை இருக்கு இல்லையா, அதுதான் தர்மபூர்வமான ரொம்ப ஒரு உத்தமமான வாழ்க்கை. அப்போ இப்போ நான் சொல்கிற இந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்ல, எடுத்து காட்டுறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி இடத்துல இப்போ ஒரு சாமானியனா நான் இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு கையில் கடிகாரம் மோதிரெல்லாம் போட்டுக்கிட்டு ஆசைப்படாதீர்கள் எல்லாம் நல்லா தான தர்மத்தோடு இருங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல நீங்கள் இருங்க அப்படின்னு விடுவீங்க, சொல்லுவீங்களா மாட்டிங்களா? நீங்கள் பெரிய ரொம்ப யோக்கியம் பாரு, உங்ககிட்ட ஒன்றுமே இல்லையா அப்படின்னு விடுவீங்க. அதே தனக்குன்னு எதையும் வைத்து கொள்ளாமல் ஒரு கோமணத்தை மட்டும் கட்டி கொண்டு கையில் ஒரு கோலை வைத்து கொண்டு ஒரு சன்னியாசி சொல்லும்பொழுது கேட்போம், ஒரு துறவி சொல்லும்போது கேட்போம். இன்றைக்கி துறவி சொன்னால் கூட கேட்க மாட்டோம், அது வேஷண்டா, இங்கே இப்படி இருக்கான் உள்ளே போய் ஆட்டம் போடுவான் பாரு அப்படி. ஏன்னா இன்றைக்கி காலம் கலிகாலத்தில் இன்றைக்கி அந்த மாதிரியும் இருக்காங்க. இதில் நிஜமாலுமே 100% சன்னியாசியாக, நிஜமாலுமே இறை சக்தியோடு தன்னையும் கர்மாவுக்கு உட்படுத்தி கொண்டு தவம் செய்து எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு தன்னை சந்திக்க வருகின்றவர்களுடைய துயரங்கள் துன்பங்கள் இருக்கு இல்லையா, இவைகளையெல்லாமும் நீக்கி அவர் வந்து செய்திருக்கிற அற்புதங்கள் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஒருத்தர் வைத்தவலின்னு வர்றார், எல்லா டாக்டர்கிட்டையும் போய் காமிச்சாச்சு, மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க, மருந்து சாப்பிட்டா அந்த நேரத்துக்கு, ஆனால் அதற்கு பிறகு திரும்ப என்ன காரணம்னு டாக்டர்களுக்கே தெரியல. பொதுவாக இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துட்டோம் இல்லையா, நானும் சாப்பிடாத மருந்து இல்லை அது சனியை ஒழிய வேணாங்கிறது எனக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லை. இன்றைக்கி உடம்புல உபாதை இல்லாதவர்கள் யார், அவர்கள் என்ன பண்ணுறாரு, பெரியவர் அவர் அந்த வியாதிக்காரர் வந்து வரிசையில் நின்று பெரியவரை தரிசனம் பண்ணுறார், பண்ணும்போது அவரை பார்த்து சொல்கிறார், என்ன பாவம் செய்தேன்னு தெரியல, என்னை இப்படி ஒரு ரோகம் பிடித்து ஆட்டி கொண்டு இருக்கிறது, செத்துடலாமான்ருக்கு, தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடலாமான்ருக்கு எனக்கு, ஆனால் தற்கொலை பண்ணிட்டா பேயா சுத்துவேன்னு பயமுறுத்துகிற காரணத்தினால நான் வந்து அதுக்கு பயப்படுறேன், அதே நேரத்தில் என்னால் வலி தாங்க முடியல, எனக்கு என்னுடைய கர்மா தீரணும், உங்கள் ஆசீர்வாதத்தினால எனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு அவர் பெரியவர்கிட்ட வேண்டிக்கிறார், பிரார்த்தனை பண்ணுறார். நம்ம வயசில் பெரியவங்க கிட்ட கூட என்ன சொல்லுவோம், ஆசீர்வாதம் பண்ணுங்கள் நல்லது நடக்கணும்னு சொல்லி உங்கள் வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா,
அந்த மாதிரி அவர் வேண்டும் பொழுது பெரியவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து உரிச்சி ரெண்டு சுளையை அவருக்கு கொடுத்து அவர் அதை சாப்பிட்றார். பேசிகிட்டு இருக்கார். பேசிகிட்டு இருக்கும்போதே வைத்தவலி நின்று போகிறது. ரொம்ப ஆச்சரியப்படுறார். இப்போ எனக்கு வலியே இல்லை, நான் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறார். இனிமே உனக்கு வராது போ அப்படிங்கிறார். இவர் வாசலை தாண்டி இருக்க மாட்டார், அந்த வலி இவருக்கு வந்துடுச்சு. சுருண்டு படுத்து 3 நாள் அந்த வலியை பெரியவர் அனுபவித்து தீர்த்தார். பிறருடைய துன்பத்தை தன் துன்பம் போல வாங்கிக்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு எவ்வளோ பெரிய மனசு வேணும். நான் சொல்றது 87 வருஷத்தில் தினந்தோறும் இந்த மாதிரி 100 சம்பவம் அவர் வாழ்க்கையில். நான் ஒன்று சொல்லியிருக்கேன், நான் இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்குல்ல பெரியவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நான் வரிசையாக சொல்லிக்கிட்டே வந்தால் அதுக்கு வந்து அளவு இல்லை. அப்படி வரிசையாக சொல்லி தான் 110வது மாதம் நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் 2 மணி நேரம் பேசுகிறேன். அப்போ 110 கூட்டம், அப்போது 110 × 2 220 மணி நேரம். 220 மணி நேரம்னா எவ்வளோ விஷயம் இருந்தால், எவ்வளோ நடந்திருந்தால் நான் அதெல்லாம் பேச முடியும். யோசிச்சு பாருங்கள். இன்னமும் பேசுறதுக்கு அவருடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட சம்பவங்கள், தனக்கு நேர்ந்ததெல்லாம் நிறைய பேர் புத்தகமாக எழுதியிருக்காங்க. நான் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் ஒவ்வொரு தருணத்திலேயும் என்ன இருக்கோ அந்த சந்தர்ப்பத்தில் அதுக்கு தகுந்தாற் போல் நான் விஷயங்களை எடுத்து சொல்கிறேன். நான் படித்ததை, நான் பார்த்ததை, நான் அனுபவித்ததை, நான் கேட்டதை, நான் தனிப்பட்ட முறையில் உணர்ந்ததை இதையெல்லாம் நான் இந்த கூட்டத்தில் நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த பக்கத்தில் சிலை வடிவத்தில் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கார். நமக்கு தான் அழிவு, நம்ம உடம்புக்கு தான் அழிவு, இவர்களுக்கெல்லாம் அழிவே கிடையாது. இவர்களுக்கு ஸ்தூலம் சூட்சமம், சூட்சமம்ங்கிறது ஆத்மா, ஸ்தூலம்ங்கிறது இந்த உடம்பு. இந்த உடம்பு அழிந்து போகும், சூட்சமம் அழியாது. சூட்சமமாக இருந்து கொண்டு இப்பொழுதும் நமக்கெல்லாம் நல்வழி காட்டி, நமக்கு நல்லருள் செய்து, நம்ம கஷ்டம் கவலைகளை எல்லாம் தீர்த்து அவர் வந்து நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். ஆகையினால நம்ம மதத்தில் தான் குரு ரொம்ப பெருசு. உற்ற குருவாக அவரை பிடிச்சிப்போம். அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய அருள் நம்மளை சந்தோஷமாக வச்சுருக்கோம், நோய் நொடி இல்லாமல் வைத்திருக்கோம். நம்ம அறிவு எப்பொழுதும் தெளிவோடு பிரகாசமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு இன்றைய உரையை முடித்துக்கொள்ளும்.